மண்டல விசேஷத்தை, அதாவது வியாசரை தரிசனம் பண்ணுற வரைக்கும் பார்த்தோம். மேற்கொண்டு மண்டல மிஸ்ரரை பார்க்க போகிறார். அவர் கூட சம்பாதம் பண்ணி மண்டல மிஸ்ரரை தான் சிஷியனாக ஆக்கிக்கிறது. அதுக்கப்புறம் மண்டல மிஸ்ரரை அவரோட தர்மபத்னியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி சுரூபமான சரசவாணி கூட வாதம் பண்ணி அவளை ஜெயிச்சு சாரதியாக ஸ்தாபனம் பண்ணுறது. அதுக்கு நடுவில் அவளை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேட்ட கேள்விக்கு ராஜாவோட தேகத்தில் ஊர்ந்து அந்த விஷயம் சம்பந்தமாக தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் காப்பாளிக்கர்களோட தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பைரவ மதத்தை அனுஷ்டானம் பண்ணக்கூடிய உக்ர பைரவனோட மதம் அது. அதுக்கப்புறம் ஹஸ்தாமலகர், தோட்டகர் அவாளெல்லாம் சிஷ்யாலாக ஏற்றுக்கக்கூடிய கட்டம். அதுக்கப்புறம் எல்லாருமா கிரந்தங்கள் நிறையா ரச்சனை பண்ணுறது, வேதாந்த சம்பந்தமாக அத்வைத ஞான விஷயமாக நிறையா கிரந்தங்கள் பண்ணுறது, 13வது சர்க்கம். அதுக்கப்புறம் பத்மபாத சனந்தர்னு சொல்லக்கூடிய பத்மபாத சோழ தேசத்துலேருந்து ஒரு சிஷியனானவர், தீர்த்த யாத்திரை நிறையா போகிற அதோட வர்ணனை. அதுக்கப்புறம் ஆச்சாரியா அவர் செய்த திக்விஜய வர்ணனை. அதுக்கப்புறம் சாரதா பீட்டத்தில் சர்வஜனா பீட்டத்தில் உட்காந்து சர்வஜன் அப்படிங்கிற பேரை வாங்கிட்டு அதுக்கப்புறமா கேதார் போய் அங்கேருந்து கைலாசத்துக்கு போகக்கூடிய வர்ணனை. இப்படியாக முதல் நாள் இல்லோக்கத்தில் இருக்கக்கூடிய வேத மார்க்கத்துக்கு விருத்தமாக வேதத்தில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோ அது விருத்தமாகவும், அதாவது நேர் எதிரிடையாக இருக்கக்கூடிய மதங்கள், அதேமாரி வேதத்தில் சொன்ன விஷயத்தை தப்பாக எடுத்துட்டு தப்பாக புரிஞ்சுண்டு அப்படி இருக்கக்கூடிய மதங்கள், விஷ்ணு பேதம் பண்ணி, அதாவது விஷ்ணு துவேஷம் பண்ணி சைவந்தான் வசதின்னு பார்க்குறது, சாக்தந்தான் வசதின்னு பார்க்குறது, இப்படியாலாம் ஆத்மதத்துவம் ஆத்ம ஒன்று தான், அதோட மாயினால் இதெல்லாம் பிரபஞ்சம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்காமல் வேதத்தில் சொன்ன விஷயத்தை தப்பாக அர்த்தம் பண்ணிட்டு இருந்த மதங்கள், அதே சைவம் வைஷ்ணவம் சாக்தம் சௌரத்தெல்லாம் வேதத்துக்கு விருத்தமாக செயல்பட்டுருந்தது. வேதத்தை ஒத்து அனுசரித்து அந்த பக்தி அந்தந்த தேவதை மேலே பக்தி பண்ணுறாப்புல அவர் திரும்பி அதை சரி பண்ணினார். இப்படி இந்த மதங்கள்லாம் வேத பாக்கியமாக இருந்துட்டு லோகத்தில் வேத விகித கர்மா நடக்க விடாமல் அதை அனுஷ்டானம் பண்ணவா, அந்த மதத்தை அனுசரித்தவா, வேதத்தில் சொல்லியிருக்க கர்மாக்கள் நடக்க விடாமல் தடுத்துட்டுருந்த சமயம், அந்த சமயத்தில் தேவர்கள்லாம் போய் சிவபெருமான்கிட்ட கேட்டு சிவபெருமான் வந்து நான் அவதாரம் பண்ணி திரும்பி வேத மதத்தை ஸ்தாபனம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேத மதத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக அதுக்கு உபோத் பலகமா மற்ற இந்திராதி தேவர்கள்லாம் லோகத்துக்கு அனுப்பிச்சு அவாவாலோட ஆகக்கூடிய காரியங்கள்லாம் சிஷ்யாலா சில பேரை சுதன் வாங்குற ராஜாவா இந்திரனை இது மாதிரிலாம் ஆகி அவளை பின்னாடியே அவதாரம் எடுக்க சொல்லி பிரம்மா மண்டனராகவும் அவரோட ஆத்துக்காரி சரஸ்வதி இங்கே சரஸ்வாணியாகவும் ஒவ்வொரு இடத்துல இருந்து அவள் கல்யாணம், அதுக்கப்புறம் பௌத்த மதத்தை திருஸ்காரம் பண்ணி கர்மகாண்டத்தை வந்து முருகர் கடவுள் ஸ்தாபனம் பண்ணது, அதுக்கப்புறம் ஆச்சாரியர் அவருக்கு சவுளாகி அப்பா அவரோட அப்பா காலகதி அடைஞ்சு அதுக்கப்புறம் சுந்தக்காரால் வச்சு பூணல் போட்டு வாத்தியார்கிட்ட போய் ரெண்டே வருஷத்தில் எல்லா விஷயங்களும் கிரகணம் பண்ணிட்டு அம்மாச்சி சுறுசூழ பண்ணிட்டு சந்நியாச கிரகணம் சந்யாச ஆசிரமம் ஸ்வீகாரம் பண்ணிட்டு வடக்கு நோக்கி வந்து அவரோட குருநாதராக இருக்கக்கூடிய கோவிந்த பகவத் பாதரை பார்த்து சந்யாச ஆசிரமம் ஸ்வீகாரம் பண்ணிட்டு அவர் மூலியமாக தத்துவம் சிவாக்கியம் கேட்டுண்டு வடக்கு நோக்கி போய் சண்டாள ரூபமாக சிவன் வந்து ஆத்மதத்துவத்தை சொல்லி உன்னோட அவதார விஷயம் என்ன அப்படிங்கிறத லோகத்துக்காக புரியுறாப்புல அவருக்கே தெரியும், இவர் தான் அவர் தான் இவர் பேதம் இல்லை. இந்த சாரீரக சூத்திர பாஷ்யம் சாரீரம் அப்படின்னா அந்த சரீரத்தில் இருக்கக்கூடியவன் சாரீரன்,
உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவன். கம்னா சுகம், அந்த சாரீரனுக்கு கம் சுகத்தை ஏற்படுத்தக்கூடிய சூத்திரங்கள் அது வியாசர் பண்ணினது, பிரம்மசூத்திரம்னு பேர். அதுக்கு பாஷ்யம் எழுதணும் அப்படின்லாம் சொல்லி வியாசர் வந்து இவர் எழுதின பாஷ்யத்தை சிஷ்யாளுக்கெல்லாம் பாடம் சொல்லின்னு இருக்கார். அதை வியாசர் வந்து பார்க்குற, என்னமோ பாடம் நடத்தின்னு இருக்கேன்னு சிஷ்யா வந்து, நீங்கள் எழுதின வியாசர் எழுதின பிரம்மசூத்திரத்துக்கு எங்கள் ஆச்சாரியால் பாஷ்யம் எழுதிக்கார், எனக்கு பாடம் சொல்லியிருக்காருன்னா, ஓ அப்படியா, நான் கேள்வி கேட்குறேன்னு கேள்வி கேட்குறேன், இவாளுக்குள்ளே வாதம் நடக்கிறது ஒத்துக்கிறேன். ஒத்துண்டதுக்கப்புறம் அந்த இடத்துல பணிவா என்ன சொல்கிறார் ஆச்சாரியார், என்ன சொல்கிறாருன்னா, சிவபெருமான் தான் ஆச்சாரியார் லோகத்துக்காக, லோகத்தோட பாட்டத்துக்கு நம்மளுக்கு எப்படி ஒருத்தன் நடந்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும், ஏன்னா அவதார புருஷான்னா நடந்து காமிச்சுட்டு போடுவான், அப்போ அப்படி பண்ணாங்கிறதுக்காக நம்மளும் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. சில பேர் என்ன பண்ணுவா அப்படின்னா, ஒரு வாக்கியம், ரிஷிகள் சொன்னத்தை கேட்கணும், ரிஷிகள் சொன்னத்தை செய்யணும், செஞ்சதை செய்யக்கூடாது. வியாசர் என்ன பண்ணார் அப்படின்னா, தேவரன் அவர் வந்து தேவரேன சுத்தோத்பத்தி அப்படின்னு சொன்னால், ராஜா மகாபாரத காலத்தில் கதை உங்களுக்கு தெரியும், காந்தாரி ஆத்துக்காரர் எப்படி பிறந்தான், பாண்டவன் எப்படி பிறந்தான், மிதுனன் எப்படி பிறந்தான் அப்படின்னு. அது வந்து அந்த யுகத்துக்கு அந்த தர்மம் சரி வரும், கலியுகத்துக்கு சரி வராது. அதே போல் இன்னும் நிறைய பேர் இப்போ சொல்கிறான், இந்த பசு வகையெல்லாம் வந்து அந்த காலத்திலே பண்ணியிருக்கா. இப்போ மதுபர்க்கம் அப்படின்னு சொல்கிறது, கல்யாணத்தில் என்ன பண்ணுறா அப்படின்னா, வாழைப்பழத்தில் பால் போட்டு மதுபர்க்கம்னு சொல்கிறா, அது தேங்காயை ஊட்டி விடுவா பார்த்துருப்பேன் எல்லாரும். அந்த தேங்காய் வந்து பசுமாடு சொரூபம், அதை வந்து வரனுக்கு இந்த பசுவோட வபைய இது பண்ணி சாப்பாடு. அது அந்த யுக பர்யந்தம் அது சரி, யுகத்து யுகம் தர்மம் மாறும். அப்படி இருக்க இந்த தர்மங்கள்லாம் அப்பா சொன்னதை தான் செய்யணும், செஞ்சதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இந்த அவதார புருஷன் அப்படின்னு செஞ்சு காமிச்சிருப்போம், அவள் செஞ்சதை பார்த்து நம்ம பின்னாடி வரவா வந்து தப்பாக நடந்துக்கப்படாதுங்கிறதுக்காக. விநயமாக என்ன சொல்கிறேன், நான் எழுதின இந்த உங்களோட சூத்திர சூத்திரத்துக்கு பாஷை எழுதியிருக்கேன், சரியாக இருக்கான்னு பாருங்கள், எல்லாம் பார்த்து கடாட்சிச்சு ரொம்ப என்னோட ஹிருதயத்தை நீ பார்த்து எழுதியிருக்கேன், நானே எழுதியிருந்தா எப்படி அதோட இருக்குமோ அப்படி எழுதியிருக்க அப்படி. அதாவது ஒரு சூத்திரம் எழுதக்கூடியவர் சூத்திரகர்த்தா, வியாக்கியானம் எழுதக்கூடியவர் பின்னாடி வரப்போகிறார், பின்னாடி எழுதுவார். அவளுக்கு எப்படி அந்த மனசு ஒத்து வரும்னா, அவர் என்ன நினச்சி அந்த சூத்திரம், சூத்திரங்கிறது பெரிய விஷயத்த சின்ன ஒரு அளவில் புரிய வைக்கிறது. அது எல்லாருக்கும் புரிஞ்சிருமானா புரியாது, அதை மற்றவாளுக்கு மற்றவாளுக்கு புரிய வைக்கிறதுக்குன்னு ஒருத்தர் வரணும். அவருக்கு அவர் என்ன விஷயத்தை கரெக்டாக மனசில் நினச்சிட்டு இந்த சூத்திரம் பண்ணாருங்கிறது இவருக்கும் மனசு, அவரோட மனசு இவருக்கு புரியணும். இல்லைனா என் மனசு போல் நான் எழுதியிருந்தா எப்படி இருக்குமோ அப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி ரொம்ப சிலாகிச்சு அவர் அனுகிரகம் பண்ணிட்டு போகிறார். அதுக்கப்புறம் மண்டல மிஸ்ரர் குமரேல் பட்டரை பார்க்க போகிறார். குமரேல் பட்டரை விட்டு தன்னோட பாஷ்யத்துக்கு வார்த்தையை எழுத சொல்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பார்க்க போனால், அவர் வந்து பௌத்த மதத்தை அவாள்கிட்டயே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நுணுக்கத்தை தெரிஞ்சுட்டு அவளையே ஜெயிச்சதுனால, குருத்ரோகம் பண்ண பாபம் சம்பவித்ததால் தனக்கு தானே இந்த உடலை நீக்கிட்டு அதை விட்டு இது பண்ணுறதுன்னு பிராயஷ்டித்தம் உமித்தியில் அவர் வந்து பிராயஷ்டித்தம் பண்ணிக்கிறார். அதை இதை காதில் கேள்விப்பட்டு ஆச்சாரியால் போகிற பாஷ்யத்தை காட்டுற, இதுக்கு வார்த்தைக்கு முழுணும் அப்படின்னு சொல்லவும், இல்லை ஏன் என்கிட்ட இந்த கர்மகாண்ட விஷயத்தை தெரிஞ்சுட்ட மண்டல மிஸ்ரர் இருக்க, அவரை போய் பாருங்க, அவரை வாதத்தில் ஜெயிச்சு உங்களோட மதத்துக்கு அவரை ஒன்று வந்து அவரை வாத்தியம் ஜெயிச்சுங்க சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இது வரைக்கும் பார்த்தோம் முதல் நாள், இப்போ மேற்கொண்டு கதையை பார்க்கும். முதல் சொன்னாப்புலையே இந்த ஆச்சாரியாலோட இந்த சரித்திரங்கிறது வெறும் கதைங்கிறத காட்டிலும் ஒரு நாலு பேர் சுவாரஸ்யமாக கேட்கணுங்கிறதுக்காக அது கதைன்னு பேர் வைக்கலாம், உபன்யாசம்னு பேர் வைக்கலாம். ஆனால் ரொம்ப ஆர்வமாக இப்போ இந்த புஸ்தகத்திலலாம் நம்மளோட ஹிஸ்ட்ரியெலாம் இந்த ஸ்கூல் குழந்தைகளுக்கு எப்படி சொல்கிறாலோ அப்படி நம்ம அதை அடுத்து வர சந்ததிகளுக்கு நான் போகிற இடத்துல என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சச்சங்கத்துக்கு பெரியவா எல்லாருமே வரா, இப்போ ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவா பெரியவா, அப்போ தான் ஒழியிறது அவளை சொல்லி குத்தம் இல்லை.
அதில் ஏழு மணிக்கு டிஃபன் பாக்ஸை கட்டிட்டு போனால் ராத்திரி வரைக்கும் ஆகிடுறது. அதனால் சில நேரத்தில் பின்பாதிரியாவது புண்ணியத்தை பண்ணுவோமே பண்ணுறேன். ஆனால் அதுதான் சரியான்னா அவளோட பேர குழந்தை இல்லாமல் கூட்டின்னு வரணும், சச்சங்கத்துக்கு கூட்டின்னு வரணும் என்னன்னு அவளையும் இதே மார்க்கத்தில் பிரவர்த்திக்க வைக்கணும். போகிற இடத்துல நான் அன்னைக்கு வந்து அந்த பையனை கூட்டின்னு வந்தேன். அவ்வளோ அவ்வளோ அப்படியே ஒரு தேஜஸ்வியாக டக்கு டக்குன்னு அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. போகிற இடத்துக்கு குழந்தைகள் அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை நம்ம எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத ஆச்சாரியர்களோட கதையெல்லாம் சொல்லணும். முன்னாடிலாம் அந்த காலத்தில் வந்து கிருஷ்ண கதை ராமங்கதை எல்லாம் பாட்டிமார்கள் சொல்லுவாள். இப்போ ஆற்றுல பாட்டியும் இருக்கிறது இல்லை. கோயம்புத்தூரில் ஏதோ ரூம் கட்டியிருக்கான், கும்பகோணத்தில் கட்டியிருக்கான், அங்கே கொண்டு போய் விட்டுறது. கதையும் இவாளுக்கும் தெரியாது. இவா கதையே பெரிய கதையாக இருக்குது, ஆஃபீஸ் போயிட்டு வர கதையெல்லாம் பெரிய கதையாக இருக்குது. அப்படி இந்த சரித்திரத்தை சொல்லி வளர்க்கணும். எப்படி கஷ்டப்பட்டு நம்மளோட இந்த வேத மதத்தை ஸ்தாபனம் பண்ணியிருக்க, எவ்வளோ திருட சித்தத்தோட எவ்வளோ விஷயத்தை உதறி தள்ளிவிட்டு இந்த விஷயத்துக்கு இப்படி வேஷ ரூப பூஷங்கள்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தை சாதிக்க முடியும். அவர் சர்வஜ்ஞர்னு பட்டம் 32 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் கடைகளில் தெரியும் பரமேஸ்வரன் சர்வஜ்ஞர். கண் அவன் அசைக்கிற மாத்திரத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் மாற்ற முடியும் அவர் நான் நினச்சா நடந்த விஷயத்தை. ஆனால் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவா அவரோட சிருஷ்டியை, அதாவது வேலியே பயிரை மேயலாமான்னா வேலி பயிரை மேய்ஞ்சா அப்புறம் வேலி எதுக்கு? அதுபோல் சிருஷ்டிக்கு சிருஷ்டி ரகசியம்னு ஒன்று இருக்குது, அதை காப்பாற்றின சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது எல்லாமே. அப்போது இந்த விஷயத்தை இப்படி சரி பண்ணணும்னா அதை அப்படி தான் சரி பண்ணணும். அப்படி இறங்கி அவதாரம் பண்ணி கிருஷ்ணர் என்ன பண்ணார் அப்படின்னா, சின்ன வயசில் கருவில் சுமந்த தாயார் அந்த பால்ய விஷயங்கள்லாம் அனுபவிக்காமல் விட்டுட்டான்னு அப்புறம் திரும்பி எல்லாத்தையும் இது பண்ணிடுறேன் காமிச்சேன். இவர் அதுவும் பண்ணல. பிறந்து கொஞ்சம் நாளில் பாடத்தலைக்கு போயிட்டேன், திரும்பி வந்தார். அம்மாவை விட்டுவிட்டு சொந்தக்காரர்கிட்ட விட்டுட்டு இவர் போயிட்டார் திரும்பி சன்னியாசம் வாங்கிட்டேன். ஆனால் தாய் பாசம் அந்த பந்தம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தால் இவருக்கு எடுத்திருக்கிற காரியம் மகத்தான காரியமே. சக்கர்மன் இருந்தாலும் சொல்லக்கூடிய பிராமணா எல்லாருமே அதை தான் பண்ணணும். மூத்த பையன் பையன் மேலே பாசம் ஜாஸ்தி, பாடசாலில் விட்டான்னா மனசு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வேதத்தை யாரை காப்பாற்றுறது? வேதத்தை காப்பாற்றுறதுக்குன்னு தான் பிறப்பேன். புறப்போட நோக்கமே கெட்டு போயிடுறதே. இது ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம பார்க்கணும். அப்பா 3 வயசுலேயே சவுல் ஆனவனே இறந்து போயிட்டார், அம்மா தனியாக இருக்கா, ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் தான் இவர் பிறந்திருக்க, அம்மா விட்டு பாடசாலைக்கு போயிட்டார், பாடசாலையிலேருந்து வந்து கொஞ்ச காலத்தில் சன்னியாசமும் அம்மா விட்டு போயிட்டார். அதாவது தான் அம்மாவுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் பெருசாக ஜாஸ்தி பண்ணலை. அதுக்கு மேலே என்ன கடமை என்னை அழைக்கிறது அப்படிமான அது மாதிரி தன் அவதார நோக்கத்தை நோக்கி அவர் கிளம்பிட்டார். நம்ம பிராமணா பிறந்த எத்தனை பேர் வந்து அந்த நம்மளோட பிறப்பு நோக்கத்தை இது பண்ணுறோம். இதெல்லாம் கதையில் பார்க்கணும். நம்ம ஒவ்வொருத்தரோட பிறப்புக்கும் பகவான் தான் சிருஷ்டி பண்ணுறாங்கிறதுனால அதோட காரணம். அதனால் குழந்தைய போய் பாடசாலை விடுறதுனால அந்த ஒரு சிரமம் இருக்குமேன்னா மேலே பெரிய ஒரு பலன் கிடைக்க போகுது. வேத சந்ததி தேவனஹா வேத சந்ததி தேவனஹான்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை செய்யாமல் இருந்தால் எப்படி? வேத அத்தியனம் பண்ணுறதுக்கு விடணும். வேத அத்தியனம் லோக வித்தியைகள்லாம் வராமல் போயிடுமேன்னு நினைக்கிறதுக்கெலாம் எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் இருக்கா. மேனேஜராக இருக்கிறவர், பேங்க் மேனேஜராக இருக்கிறவர் கிரமாந்த அத்தியனம் இருக்கார் மெட்ராஸில், ஆடிட்டராக இருக்கிறவர் கிரமாந்த அத்தியனம் இருக்கார், எம்பிஏ படிச்சுட்டு கிரமாந்த அத்தியனம் இருக்கார். நாங்கள்லாம் பார்த்தாது இங்கே ராஜா பாடசாலையில் படித்தோம். இங்கே ராஜபாளையம் ராஜா பாடசாலையில் நாங்கள் வந்து 10 வரைக்கும் 10 மணிக்கு மேல் ஒன்றும் படிக்கிறதா இருந்தால் படிச்சிருந்துருக்கலாம். அப்புறம் நாங்கள் வந்து இதுக்காக வந்துட்டோம், வேறு வழி இல்லை, குடும்பத்தை காப்பாற்றி சூழலில் வந்துட்டோம், கடமையை ஓரளவு முடிச்சுட்டோம், நிறைவேற்றிட்டோம், ஏதாவது அத்தியாயம் பண்ணிட்டோம். முடியாதுன்னு இல்லை, இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும். அப்படி ஆச்சாரியால் வாழ்ந்து காட்டினார் தன்னோட அவதார நோக்கத்தை. ஒவ்வொரு விஷயமாகவும் பார்க்கணும். எனக்கு நான் புரிஞ்சின்ற விஷயத்தில் தெரிஞ்சதை சொல்கிறேன். இப்போது மண்டல மிஸ்ரரை வாதத்தில் ஜெயிக்கிறதுக்காக அவர் ஆற்றுக்கு போகிறார். அவர் ஊருக்கு போனப்போ அங்கே இருக்கக்கூடிய அவ ஆற்று பணிப்பெண்கள்கிட்ட கேட்குறார், மண்டல மிஸ்ரர்னு இங்கே இருக்காரு, அவர் ஆகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறா. இந்த கம்பனோட கம்பன் விட்டு கட்டி தெரியும்,
கவி பாடுங்க அது மாதிரி என்ன சொல்றான்னா சொல்றான் சுத்தப்பிரமாணம் பரதப்பிரமாணம் கீராங்கனா எத்திர கிரம் கிரந்தி துவாரஸ்த நீடாந்தர சந்நிருத்தாக ஜானி தன் மண்டன மண்டிதௌகா. வேதங்கள் சுயமாக பிரமாணமா இல்லை இந்த பரமாத்மானால பிரமாணமா? அதே மாதிரி பலப்பிரதம் கர்ம பலப்பிரதோஜக, அந்த பலன் யார் கொடுக்குறா? பரமேஸ்வரன் பலன் கொடுக்குறானா இல்லை செய்யக்கூடிய கர்மா பலன் கொடுக்குறதா? இப்படிலாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சர்ச்சை பண்ணிட்டு இருக்கான். யாரா பண்ணுறான்னா அவள் ஆற்று கிளி சர்ச்சை பண்ணுறது, கூண்டில் போட்டு வச்சுருக்கு கிளி. எந்த ஆற்று வாசலில் கிளிகள் இப்படி ஒசந்த விஷயங்களை சர்ச்சை பண்ணி பேசிகிட்டு இருக்கோ அவள் அவள் ஆனால் ஏன் மண்டனம் பண்ணிடுது? நம்மளுக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறா எப்படி யார் ஆச்சாரியால் யார்கிட்ட போய் போட்டி போட போகிறா இருக்கோ வாதம் பண்ணி ஜெயிக்க போகிறாருன்னா அவள் ஆற்று கிளியே வந்து இப்படி பேச நம்மளுக்கே புரியாதா? கிளி பேசுகிறதே நம்மளுக்கு நம்மளோட மூளைக்கு எட்டாத அளவுக்கு கிளி பேசுறது தான், அதுக்கு அஞ்சறிவு தான். அப்போ இவர் இப்படிப்பட்டவராக இருப்பார். அப்போ இவரோட அந்த ஒரு சிரமங்கிறது அந்த ஆப்போசிட் பார்ட்டி எவ்வளோ வலுவானவன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறார். இதெல்லாம் நேரம் போகிற அன்னைக்கு அவள் ஆற்றுல சிராத்தம், ஆற்றுல மண்டன ராத்தில் மண்டன மிஸ்ர ராத்தில் அன்னைக்கு சிராத்தம். வாசலில் போனால் கதவு சாத்தி இருக்கு. இவர் பார்க்குறார், என்ன பண்ணுறார், நேரம் ஆகாயமாக வீட்டுக்குள்ளே போயிடுறார். யார்? சங்கராச்சாரியார் சிராத்தம் நடக்கிறதுக்கு போயிட்டார். அவர் மண்டல மிஸ்ரர் கர்மகாண்டத்தில் கர்மா தான் ஈஸ்வரன் பலன் தரல, பண்ணக்கூடிய கர்மாவே நேரடியாக பலன் தருதுன்னு சொல்லக்கூடிய அவர் கர்மகாண்டத்தை வசத்தியாக நினச்சி அதை ஸ்தாபனம் பண்ணி கர்மா தான் அப்படின்னு இருக்கக்கூடியவர். அவர் தன்னோட அந்த ஒரு மகிமினால் வியாசரையும் ஜெய்மினியையும் பிராமணால சிராத்த புக்காக அவளை கூப்பிட்டு சாது போஜனம் பண்ணுறதுக்காக அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு வரவேற்பு உஜாரம் பண்ணிட்டு இருக்க இவர் திடீர்னு வந்து நிற்கிறார். அவளை பொறுத்த மட்டும் அந்த காலத்தில் என்ன அப்படின்னா கையால் ஆகாதவன் தான் சன்னியாசியாக ஆகுவான் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்காங்க. கையால் ஆகாதவன் தான் சன்னியாசியாக ஆகுவான் அப்படின்னு இவரை பார்த்தா வெறுப்பு, மொட்டையை கொண்டு காவி கஷ்டத்தை கட்டினு வெறுப்பு. நடுவில் எல்லாம் ஒழுத்து வருது பாருங்களா, என்னடா குறுக்க குறுக்க குறுக்கு சால் ஓட்டுறான்னு சோறு போடுறதுக்கு வழி இல்லாதான் பாய் பாடசாலை விடுவான்னு ஆச்சு. நடுவில் இருந்து சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் பாடசாலை விட்டு, ஏன்னா அதை வந்து நம்ம அப்படி தப்பாக அட்லீஸ்ட் அங்கே போயாவது சாப்பிடுவானேன்னு விட்டவா. நிறையா பேர் பெரிய பெரிய கணபாடிகளெலாம் இருக்கா, நிறையா பேர் கதை சாப்பிட்றதுக்கு ஆற்றுல சாப்பாடு இருக்காது. அதெல்லாம் மனசால் நினச்சாலே ரொம்ப எப்படி இருந்தவா எப்படி இருந்த ஒரு அந்த ஒரு வேத பரம்பரை கடைசியில் சோத்து கொழி இல்லாமல் வேதம் படிக்க போனேன் ஒரு நிலைமை போய் அது ஒரு வருஷம் அது ஒரு பக்கம் அப்படி கையால் ஆகணும் தான் சன்னியாசி ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காலம் இவரை பார்த்தா வெறுப்பாக பார்க்குறேன். அப்போது உடனே கோபமாக கேட்குறார் இவர், குதோ முண்டியாகலான் முண்டி பந்தாஸ்தே பிச்சதே மஜா அப்படிங்கிறார். இவர் வந்து இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவான், உங்களுக்குலாம் தெரியும் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ். நான் உன்னை கேட்கிறேன் அப்படிங்கிற போக என்னால் நீ கேட்கப்பட்டாய் அப்படிங்கிறது எப்படி புரியுது? அதனால சொல்கிற குதோ முண்டி அப்படிங்கிற முண்டின்னா மொட்டை அடிச்சுட்டு அர்த்தம், முண்டி சன்னியாசியே குதோ முண்டின்னா எங்கேருந்து மொட்டை அப்படின்னு கேட்குறார். எங்கேருந்து மொட்டை அப்படின்னா ஏன் மொட்டை எங்கேருந்து வந்தேங்கிற அர்த்தத்தில் அவர் கேட்குறார். உடனே குதோ முண்டின்னு ஒன்று எங்கேருந்து மொட்டைனா கழுத்துலேருந்து அப்படிங்கிறார். அதாவது கூலாக பதில் சொல்கிறார், அவருக்கு தான் கோபம் வந்துட்டானே, இவருக்கு வந்து ரொம்ப கூலாக கூலாக இருந்துட்டால் என்ன பதில் சொல்லணும்னு அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வாய் ஒழுங்காக பேசும், டென்ஷன் ஆகிட்டா வாய் ஒழுங்காக வரும். இவர் டென்ஷனில் கண்ணா அப்படின் பேசுகிறார், பெரிய இருக்கான் அவள் ஆற்று கிளி வந்து சாஸ்திர விசாரம் குதோ முண்டின்னா ஆகலான் முண்டி கழுத்து பரியந்தம் நான் மொட்டை அப்படிங்கிற தலை அடிச்சு பந்தாஸ்தே பிரிச்சதே. அவர் அந்த பேசுகிறத மாற்றிக்கவே மாட்டேங்கிறார். அந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் சொன்னால் என்னால் உன் பாதை கேட்கப்பட்டது, வந்த வழி கேட்கப்பட்டது அப்படின்னா ஓ என்னால் உன் வழி கேட்க பை என்ன சொல்லிதுன்னு கேட்குற உன்னை ஆயிச்சுங்கிற கூலாக வழியை தானே கேட்ட வழி உன்ட்ட என்ன சொல்லிது அப்படின்னு பொன் மாதா மூடே தியாக உங்கள் அம்மா முட்டாள்னு சொல்லிட்டு ரசையின்ட்டார். இவர் ஆமாம் அப்படிதான்ட்டார் ஆயிச்சுங்கிற, ஏன்னா இவர் வந்து வழிகிட்ட கேட்குறார். பேச்சுவார்த்தை யாருக்கு யாருக்கும் நடுவில் நடக்கிறதுப்பா, வழிக்கும் மண்டல மிஸ்ரருக்கும் நடக்கிறது. வழி சொல்லிட்டுன்னா அது யாரை போய் குறிக்கும்? மண்டல மிஸ்ரருக்கு குறிக்கும். ஆமாண்டான்ட்டார்.
இன்னும் கோபம் இருக்கு. மந்தானம் பமர் சர்பாம் மந்தா பிரத்யா மண்டன தொன்மாதே தியத்ரோஜம் நமாம் ரூஜாத விருட்சகம். நீ வழியை கேட்ட வழி ஒன்று சொல்லிட்டு கேட்கப்படாத என்னிடம் இது சம்பந்தப்படாது அப்படின்னு இன்னும் கோபம் ஜாஸ்தியாது. மத்தோ ஜாத கலஞ்சாசி விபரீதாணி பாஷதே அப்படின்னு மத்தோ ஜாதா கலஞ்சாசி அவட கஞ்சாவை குடிச்சுட்டு மத்தகான்னா மதம் பிடிச்சவன் அர்த்தம். மத்தோ ஜாத்தகா மதம் பிடிச்சவனாக மாறி விட்டாய், ஏன் கஞ்சாவை பிடிச்சவனே கண்ணா அப்படின்னா மதம் தரக்கூடிய வஸ்து எதையோ சாப்பிட்டு விபரீதாணி பாஷத்தை கண்டதெல்லாம் பேசுகிறேங்கிறார். இந்த இடத்துல இன்னொரு அர்த்தம் என்ன பண்ணிக்கிறார் ஆச்சாரியார், மத்தகா அப்படின்னா மதம் பண்ணோன்னு அர்த்தம் போக மத்தகான என்னிடம் இருந்துன்னு ஒரு அர்த்தம் உண்டு. மத்து தகா மத்தகான என்னிடம் இருந்து மத்தகான்னா மதம் பிடிச்சவன் உன்னை இப்போ ஆச்சாரியார் சத்தியம் பிரவீதி பிதிருவத் தத்துவஜாத கலஞ்சு புகழ் சத்தியம் சொல்கிற மத்தகண்ணா ஒன்னிடத்துலேருந்து பிறந்தவன் எதையோ சாப்பிட்டுட்டு எதையோ பேசுவான். ஆமாம் தொத்துஹா ஒன்றேந்து பிறந்தவன் அப்படி தாண்டா பேசுவான். அடுத்து இன்னும் கோபம் கந்தான் பகசிது புத்தே கர்த்தவே நாபி சொல்வா. ஒரு கழுதை கூட சுமக்கிறதுக்கு லஜ்ஜப்படக்கூடிய இந்த காவி வஸ்திரத்தை போய் தெரிஞ்சிருக்கிற அப்படிங்க ஒரு சிகா யஜ்ஞோபீதாபியாம் கஸ்தே பார ஒரு குடுமி வச்சுக்கிறதுனாலையும் கவனிக்கணும் பாருங்கள். எல்லாம் நம்மள்ட்ட அப்ளை ஆகுது. ஒரு குடுமி வச்சுக்கிறதுனாலையும் ஒரு பூணல் போட்டுக்கிறதுனாலும் உனக்கு என்னடா பாரம் வந்துட போகிறது அப்படின்னு மண்டலமிச்சர் கேட்குறாரு. குடுமி வச்சுக்கணும் அதிகம் நம்மெல்லாம் குடுமி வச்சுக்கணும் குடுமையாக இருக்கணும் அவாவாக அது வழக்கப்படி என்ன உண்டோ அதை வச்சுக்கணும். எல்லாருமே அந்த காலத்தில் வச்சுட்டு இருந்தா ஒருவாள் நம்மளாவது காப்பாற்றி சரி கேட்குற குடுமையும் ஒரு குடுமி வச்சுட்டு ஏன்னா சன்னியாசி மொட்டை பூணலும் கிடையாது இந்த ரெண்டு வச்சுக்கலாம் உனக்கு என்னடா பெரிய பாரம் ஆகிட போகிறதுன்னு சொல்லிட்டு ஆச்சாரியர் பார்த்து கேட்குறேன் சொல்கிறேன். கஞ்சாம் வகாமி துர்புத்தே தவ பித்ராபி துர்பகாம் என்ன சொல்கிற உன் அப்பானால கூட தரிக்க முடியாத சுமக்க முடியாத இந்த கந்தாம் இந்த காவி வஸ்திரத்தை நான் தரிக்கிறேன்டான்னு மறைமுகமாக சொல்கிறார். உங்கள் அப்பா சன்னியாசம் வாங்கிக்கல ஆனால் நீ பிறந்துட்ட அது என்ன பிறந்திருக்க மாட்டார் சொல்கிறார். சிகா யஜ்ஞோபவீதாபியாம் ஸ்ருதேர் பாரோ பவிஷ்யதி துணி வச்சுட்டு பூணல் போட்டுக்கிறது எதுக்காக கர்மால பிரவர்த்திக்கிறதுக்காக. வேதங்கள் கர்மகாண்டம் நிறைய சொல்லியிருக்கு நிறைய சொல்லியிருக்கு ஆனால் முடிவு எப்படி முடிச்சுடுது என்றைக்குமே சில பேர் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவான் அது என்னென்ன விஷயத்துக்கு வாடா கடைக்கிறேன் கதையாக சொல்லுவான் என்ன கடைசியில் என்ன ஆச்சு அதை சொல்லு அப்படின்னா கடைசி நம்மளுக்கு எப்போயுமே விசுவாசம் நாங்கள் சொன்னால் ஸ்ட்ரெயிட்டாக பலஸ்ருதியை பார்த்துருவோம் கனகதாரா ஸ்தோத்திரம் பலஸ்ருதியை பார்ப்போம் என்ன எண்டு கடை என்ன ரிசல்ட் என்ன. அதுபோல் இந்த கர்மகாண்டம் வேதத்தில் ஏகப்பட்டது சொன்னார் ரிசல்ட் கடைசியில் வச்சதுன்னா வேதாந்தம் தான் ஞானம் அதுக்கப்புறம் ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுட்டு மோட்சம் மோட்சம் தான் மோட்ச சாதனம் தான் வேறு. அப்போது அது மெயினாக என்னத்தை சொல்ல வருதோ அதுக்கு மொட்டை அடிச்சுட்டு பூணல் இல்லாமல் சன்னியாசம் வாங்கிட்டா தான் அது வேதத்துக்கு பாரண்டா குடுமி வச்சுட்டு பூணல் போட்டுக்கிறதுன்னு அதனால உங்கள் அப்பாவால் கூட சுமக்க முடியாத நான் சுமந்துட்டு இருக்கேன்டா இன்னும் கோபம் இருக்குது. தியக்வா பாணி கிரகீதீம் சுவாம் அசக்தியா பரிரட்சணே சிஷ்ய புஸ்தக பாரேச்சோ வியாக்கியாதா பிரம்மனிஷ்டதா. நீ பிரம்மனிஷ்டதா நீ ஞானத்தை பற்றி பேசுற சன்னியாசம் வாங்கியதை பற்றி பேசுற உன்னோட யோகிதை என்ன சொல்கிற என்பார். கல்யாணம் கஷ்டப்பட்டு கையை பிடிச்சி கல்யாணம் பண்ணல அவுத்து விட்டுவிட்டேன் சன்னியாசம் வாங்கிட்ட நீ சுமக்கணும்னு அந்த வேதாந்த சிரவணம் பண்ணுறேன் மரணம் பண்ணுறேன் அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் படித்து தெரிஞ்சுக்கிறேன்னு அதையும் நீ தூக்காமல் சிஷ்ய நிலையில் சுமக்கிற இப்போ நல்லா இருக்கும் பிரம்மனிஷ்டா பேசுறது அப்படிங்கிற யோகிதர் உன்னை அங்கே சொல்கிறேன். குரு சுசுரூஷனால் சியாது சமாவர்த்திய குரோ குலாது. குரு சுசுரூஷம் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனை பட்டுண்டு குரு ஆத்துலேருந்து இங்கே வந்துவிட்டு ஸ்திரிய சுசுரூஷமான சிய பொம்னாட்டி சேவை பண்ணிட்டு இருக்க நல்லா இருக்கட்டா உன் கர்மனிஷ்டதை அப்படிங்கிற தாங்க முடியாத சினத்தோட மன்றங்கள் கூறுகிறார். நீ சொந்த சரக்கு கிடையாது யாரால பிறந்தையோ அவாழ்டையே போய் ரமிக்கிறதுக்கு ஆசைப்படுறியோ உன்னெல்லாம் என்னடா சொல்றதுன்னு சங்கரர் உன்னே இவர் சொல்ற வீரஹத்தியா மவாப்தோசி மன்னி வித்வாசி யத்னதா. வீரஹத்திங்கிற ஒரு பாபத்தை நீ அடைஞ்சிட்ட வீரஹா வா ஏஷ தேவா நாஞ்சோ கிமுத்வாசயதே வேதஞ்சு
ரொம்ப அதாவது பேச வந்துவிட்டா சில பேருக்கு சிரமமாக இருந்த உண்மை கசக்கும், உண்மை வலிக்கும். நம்ம எல்லாம் அக்னியை விட்டவன் வீரஹா அப்படிங்கிற பாவத்தை அடையலாம் அப்படின்றத சொல்லுது. யஹா அக்னிம் உத்வாசையதே வீரஹாவா ஏகதேவானம் அப்படின்னு. எவன் வேள்விகளை செய்யாமல் அக்னிகளை தியாகம் செய்கிறானோ அவன் வீரஹத்தி செய்தவன் அப்படின்னு பொருள். அந்த பாவத்தை நீ அக்னியை உபாசனம் பண்ணாம், நான் பிரம்மச்சாரியா இருந்தா சமிதாதானம் அவசியம் பண்ணணும், அக்னி தேவோ த்விஜாத்தினா கோயிலுக்கெல்லாம் அவசியம் போகணும், இப்போ ஆச்சாரியார் ஸ்தாபனம் பண்ணது தான் செய்வோம், சாக்தம் கானாபத்தியம் இத்தியாதிகள்லாம் ஆச்சாரியார் ஸ்தாபனம் பண்ணது, அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதெல்லாம் போக அக்னிர் தேவோ த்விஜாதி நாம் முனி நாம் ஹிருதி தெய்வதம் பிரதிமா சொல்ப புத்தி நாம் சர்வத்திர சமதரிசி நாம். அக்னிர் தேவோ த்விஜாதி நாம், அக்னி தான் பிரதம தெய்வம், த்விஜாதி நாம் அக்னி தான் தெய்வம். அது அனுஷ்டானம் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க வந்துட்டான், மேலே இருக்க வந்துட்டான், கீழே இருக்க வந்துட்டான், என்ன என்னோட விஷயத்திலேயே பிரவர்த்திக்க விட மாட்டேங்கன்னா, இட ஒதுக்கீடு கொடுக்க மாட்டேங்கன்னா, அது அக்னியே உபாதனம் பண்ணுறதில்லை. வீரா அப்படிங்கிற இப்போ ஒரு மாமா சொன்னார், பிரம்மஹத்திக்கு திருவிடம்புரத்தில் கோயில் இருக்க மாதிரி இங்கேயும் கோயில் இருக்குன்னு. இந்த பிரம்மஹத்திங்கிற தோஷம் எல்லாருக்கும் எப்படின்னு தெரியும், வீரஹத்திங்கிற ஒரு தோஷத்தோடு தான் எல்லாருமே இருந்துருக்கோம். அக்னியை விட்டவன் பூரா வீரஹத்தி வேதம் சொல்வது. வீர ஒரு தோஷத்தை சுமந்துண்டு ஒரு நல்ல விஷயத்தை நம்மளால் எப்படி அடைய முடியும்? இப்போ எந்த ஒரு காரியத்தையுமே பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா பிராயஷ்டித்தத்தை பண்ணிட்டு தான் அந்த கர்மாவை ஆரம்பிக்கும். இப்போ பிராயச்சித்தத்தை பண்ணினா தான் அந்த கர்மா நமக்கு பிரவர்த்திக்கிறதுக்கே நம்மளுக்கு யோக்கியதை கிடைக்கும். இப்போ சொல்கிற அக்னியை சம்ரட்சணம் பண்ணுறதுக்கு உனக்கு முடியாமல் விட்டுவிட்ட, நீ வீரகாங்கிற தோஷம் வருது, அதுக்கு உங்களுக்குப்படி மேலே போகிற. ஆத்மானம் சததம் ரக்ஷயத்து தாரை ரப்பி தனை ரப்பின்னு ஒரு நீதி சாஸ்திரம். ஒரு சிரம காலத்துக்கு பணத்தை காப்பாற்றி வச்சுக்கணும். நம்மளே முழுங்கிற சமயத்தில் பணத்துட்டு, பணம் முக்கியமாக, ஆத்துக்காரி முக்கியமானா ஆத்துக்காரியை காப்பாற்றணும், தான் முக்கியமாக மற்றதெல்லாம் முக்கியமானா தண்ணியை காப்பாற்றிக்கணும். ஆத்மானம் சததம் ரக்ஷயத்து தாரை ரப்பி தனை ரப்பின். அப்போது தண்ணியை தான் காப்பாற்றிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். என்னதுன்னா ஆத்மஹத்யா மபாப்தஸ்தம் அபிதித்வா பரம்பதம். வேதம் என்ன சொல்லியிருக்கு? வேதம் பிரதி ஒருத்தனோட, ஒரு மனுஷனாக பிறந்தவனோட கோல் என்ன, நோக்கம் என்னவாக இருக்கணும்னா ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுட்டு மோட்சம் அடைகிறதுக்கு பிரயத்தனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களை வேதத்தோட இதாக, அதுதான் ஆச்சாரியாலும் தாமனம் பண்ண ஞானம் அடையணும், அது மூலியமாக மோட்சம் அடையணும். ஞானம் அப்படின்னா கர்மாவை பண்ணி பண்ணி தொலைக்கணும், பண்ணாமல் தொலைக்கிட்டாது கர்மாவை. கர்மா இன்னைக்கு நான் வந்து சந்தியானம் பண்ண, காத்தால பண்ணல, சாயங்காலம் பண்ணல, மத்தியானம் பண்ணல, இன்னைக்கு மூணு வேலை சந்தியானத்தை தொலைச்சிட்டேன்னா தொலைக்க முடியுமா? நம்ம தான் தொலைஞ்சு போவோம். பண்ணி பண்ணி தொலைக்கணும், அது மாய விலகணும். இப்போது அது வேதத்தில் ஆத்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கு. அது தெரியாமல் வெறும் இந்த கர்மாலேயே பிரவர்த்திச்சுருக்கியே, நீ உன்னையே அழிச்சவனா, உனக்கே நீ நல்லது பண்ணிக்காததுனால ஆத்மஹத்திங்கிறதோடு உனக்கு எடுக்கிறான்ற வீரஹத்தியை விட ஆத்மஹத்தின்னு வச்சுட்டு நீ அந்த பாவத்தில் இருக்க அப்படிங்கிற ஆச்சாரிய உடனே இன்னும் தௌவாரிகான் மஞ்சயித்வா கசம் ஸ்தேனவதாகுதா. நிறையா பேரை வாதத்தில் ஜெயிச்சிருக்க. இன்னும் இந்த சங்கர விஜயம் போல ஆனந்தகிரி எழுதின சங்கர விஜயம், அப்படி சங்கர விஜயங்கள் நிறையா இருக்குது. இந்த சங்கர விஜயத்தில் நம்ம சிங்கேரியில் நம்ம மட்டத்தில் ஆச்சாரியாக இருந்த வித்யானந்த சுவாமிகள் சில பேரோட வாதத்தை தான் நிறையா ஸ்லோகங்கள்னால விவரமாக இருக்கு. இவோ மண்டல மிஸ்வரரோடது, அப்புறம் பின்னாடி நீலகண்டரோடது, அப்படி ஒரு சில பேரில் அது நிறையா வாதம். அப்புறம் சரசவாணி கூட பண்ண வாதங்கள் நிறையா வாசலில் இருக்கிறவனை ஏமாற்றிட்டு உள்ளே வந்துட்டியே திருட மாதிரி உனக்கு என்ன யோகிதை? இவரில் சொல்கிற பிக்ஷுப்யா அன்னமதத்வாத்தம் ஸ்தேனவத் போக்ஷியசே கதம். பிக்ஷுக்களுக்கு அன்னம் தராமல் கதவை சாத்திட்டு உள்ளே சிராதம் பண்ணி சாப்பிட்றலான்னு இருக்கியே, நீ திருடனா நான் திருட நாடா இருக்கு. ஏன்னா யதிஷ்ட பிரம்மச்சாரீச்ச பக்வான்ன சுவாமினா புபவ் தயோரன்னம் அதத்வாத்து புக்வா சாந்திராயணம் சரே அப்படின்னு. யதிஷ்ட பிரம்மச்சாரீச்ச சன்னியாசியும் பிரம்மச்சாரியும் பக்வான்ன சுவாமினா ஒரு கிரகத்தை அந்த சமைக்கிற சாப்பாட்டுக்கு அவளுக்கு பங்கு உண்டு. அவளுக்கு தராமல் இவன் சாப்பிட்டான்னா ஒரு திருடு பண்ண ஒரு பாபமும், அதுக்காக பிராயசுத்தமாக சாந்திராயணமும் விதிச்சிருக்கு சாஸ்திரத்தில். அது இங்கே மேற்கோள் காட்டுறாரு ஆக்கியாத்தான்
சாத்தம் பண்ணுறேங்கிறிய, நான் வாசல் நின்றுருக்கேன் சன்னியாஜி, எனக்கு நீ பண்ணாம நீ பாப்பிடுறிய, நீ யோசிச்சியா, நீ உள்ளே வந்தேன் நான் குதிச்சேங்கிறிய, நீ என்ன திருடுதனம் பண்ணுற அப்படிங்கிற ரொம்ப இன்னும் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியட்டும். இப்போ ஒரு இடத்துல என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முதல் நாளே சொன்னேன் காக்காய்க்கு சாதம் போடணும், நாய்க்கு சாதம் போடணும். அப்போ தான் ஆரம்பித்தேன், மாமா காக்காவே வரலன்னு யாரும் சொன்னதுனால நான் விட்டுட்டேன் அன்றைக்கி சொல்ல வரணும். எனக்கே பெரிய ஒரு நிறைய இடத்துல காக்கா வரணும்ல பார்த்தோம். அப்போது நம்மளாக சம்பாதிச்ச காசு, நம்ம மூணு பேருக்கு, மூணு பேர் தான் ஆற்றுல இருக்கானா, அவாளுக்கு மட்டுமே சமைச்சுப்பிட்டு சுவாமி கூட நைவேத்தியம் பண்ணாமல் இன்னொருத்தர் ஒருத்தர் வருவார்னு எதிர்பார்க்காம அவளுக்கு மட்டும் அளவாக சமைக்கிறதும் திருட்டு சாப்பாடு தான் சொல்லி ஆத்தும் சொல்லு. ஆத்மார்த்த பாகக்கிரியாரம் பாகு, தனக்காக மட்டுமே சமைக்கிறது, இன்னொருத்தர் ஒருத்தர் வருவாருங்கிறத எதிர்பார்த்து அவளுக்காக சமைக்கும். இன்னும் ஆந்திர சம்பிரதாயத்தில் இந்த ஆற்றுல வேலை பண்ணவா இத்தியாதிகளுக்கெல்லாம் கூட இந்த பிண்டம் இது பண்ணி இது பண்ணுற வழக்கம். நம்ம சமைப்போம், மிச்சம் இருக்கிற சாப்பாட்டு சேவைக்காலுக்கு கொடுப்போம், வித்தியாவுக்கு கொடுப்போம். ஒரே சமையலில் சாப்பிட்றோம் அண்ணன் தம்பியா, என்ன சொல்கிறா, பாக்கம் பிரிஞ்சிருதுன்னா சிராத்தம் தனியாக பண்ணணும். சமையல் பிரிச்சுட்டு பண்ணுறோம், சொத்து பிரியிறது சமையல் பிரியிறதுன்னா சிராத்தம் அவன் தனியாக தான் பண்ணணும். நான் சமைச்ச சாப்பாடு நான் சாப்பிட்றேன், மீதி இருக்கிறத வேலை போனேன், அப்போ என்னாச்சு, அங்கே ஒரே சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி தான் ஆச்சு. நம்மளுக்கு அவனுக்கு சம்மந்தம் ஏற்பட்டு போகுது, அவளையும் உத்தேசித்து நம்மளுக்காக அவள் உழைச்சிருக்கா ஆற்றுல அவளுக்கு. இப்படி யாருக்கா ஒருத்தருக்காவது எக்ஸ்ட்ரா சமைக்கணும், இல்லைன்னா திருடு சொல்லியிருக்கு. அதனால இவர் சொல்கிறார் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம வந்து சும்மா எதுவும் சுவாரஸ்யத்துக்காக மேலே என்ன கதை ஆச்சு அதை பார்ப்போமா, ஸ்தாபனம் பண்ணது ஞானம்னா சின்ன சின்ன விஷயம் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு காலை தடுக்கக்கூடாது. சின்ன சின்ன படியாக தான் இருக்கும், தடுக்கி விழுந்தால் தான் முட்டி போயிடும். கர்மகாலேன சம்பாஷ்யா அகம் மூர்க்கேன சம்பிரதி. இந்த இடத்துல கர்மகாலேன சம்பாஷ்ய அகம் மூர்க்கேன சம்பிரதி அப்படின்னு சொல்கிற இந்த கர்மகாலம் பண்ணிட்டு இருக்கிறதுல முட்டால் கூட பேசக்கூடாது, நான் நான் பாட்டு உங்கள்ட பேசிட்டு இருக்கேன்ன்ற. அகோ பிரகடிதம் ஞானம் எச்சி வங்கேன பாஷினா. இந்த இடத்துல சம்பாஷ்யா அகங்கிறது சம்பாஷ்யோகம்னு சேர்த்துருக்கணும், விசர்க்கிறதுனால சம்பாஷ்ய அகம்னு அவர் பிரித்து சொல்கிறார். டென்ஷன் இருக்கு சொல்கிறார். அந்த இடத்துல இப்போ இந்த விருத்தம் தமிழில் செய்யுள்னு சொல்கிறாப்புல இதுக்கு சந்தஸ்னு சொல்கிற அந்த இடத்துல அந்த வியாக்கரண ரீதியாக அந்த இடத்துல ஒரு பங்கம் ஏற்படுது, அதாவது கிராமருக்கு எதிராக அவர் சொல்லிவிடுறார். இப்போ பாஷ்யோகம்னு சேர்த்து சொல்லப்போ பாஷ்ய அகம் இருக்கு, அதுக்கு எத்தி பங்கம்னு பேர். எத்தி பங்கம் பண்ணி பேசுகிறவன் என்னை பங்கம் பண்ணணும், அதாவது எத்தின்னா இவர் எத்தி, யார் சன்னியாசி, சன்னியாசிக்கும் எத்தின்னு பேர். இந்த இடத்துல அந்த செய்யுள் விஷயத்தில் இருக்கிறதுக்கு எதி பங்கம்னு பேர், எதி பங்கம், அதாவது சேர்த்து சொல்ல வேண்டிய இடத்துல பங்கம் பண்ணுறதுக்கு எதி பங்கம்னு பேர். என்னையை பண்ணணும், எதியை பங்கம் பண்ணணும்னு நினச்சேன், நீ எதி பங்கம் பண்ணிட்ட, நல்லா தெரியுது உன்னோட யுத்தத்தினம் அப்படிங்க சுவாரஸ்யமாக பேசுகிறார். அதுக்கப்புறம் அங்கே உட்காந்துட்டே பார்த்துருந்த வியாசரும் ஜெய முடியுமா, தப்பா கோவப்படாது, சாட்சாத் பரமேஸ்வரன் அவதாரம் கோவப்படாது. அது மட்டும் இல்லை, இதுதான் அவரையும் சிராத்தத்தில் வரி அவருக்கும் இது பண்ணுங்க. அப்புறம் கோபத்தை விடுறார், ஏன்னா இவருக்கு பூஜைக்கு தகுந்த இடத்துல இருக்கிறவா வியாசனும் ஜெய்மணி யாருக்கு மண்டலம். அவா சொன்னப்புறம் சரின்னு கேட்டுக்கிறார், கோபத்தை தவிர்க்கிறார். தவிர்த்துட்டு நீங்கள் அவசியம் பிக்ஷை எடுத்துக்கணும், நான் இந்த பிக்ஷை உண்ட வேண்டி வரலை, வாத பிக்ஷை தான் வேண்டி வந்திருக்கேன், என் கூட நீ வாதம் பண்ணு, தாராளமாக ஆட்டம் நாளையிலேருந்து வாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு உண்டான விஷயம் முடியாது. யார் மத்தியஸ்தம் அப்படின்னு சொன்னால் முடிவாருது சரசவாணி. அப்படியே முன்னாடி ஒரு காலத்தில் எப்படி வந்து சங்கராச்சாரியார் சின்னப்போ இருக்கிறப்போ அகஸ்தியாதி முனிவர்கள்லாம் வந்தப்போ அவள் தாயார் வந்து பிறப்பே அதிசயமாக இருக்கு, ரெண்டு வயசில் எல்லாம் அங்கே தின்ட்டான், மூணு வயசில் மற்றதெல்லாம் அங்கே தின்ட்டான், அஞ்சு வயசில் எப்படி பண்ணுறான், ஏழு வயசில் எப்படி பண்ணுறான், அதாவது இயற்கையை விட எப்பவும் அதெல்லாம் இந்த வண்டி 80 டீ சுட்டி 60 தான் போகும்னா இந்த டீ சுட்டி 120 போகுதுன்னா சந்தேகமாக இருக்குமா இல்லையா. அதுபோல் ஓ வேகம் ஜாஸ்தியாக இருக்கே என்னன்னு கேட்டால், அவரோட அவதாரம் தான் இவரோட காலம் இவ்வளோ தான், 100 பேர் வேணுமா இல்லை ஒருத்தர் வேணுமா அப்படின்னு கேட்டாப்புல சரசவாணியோட அப்பா அம்மா கேட்டப்போ அவளோட விஷயம் ஒரு முனிவரால் சொல்ல போக, இவர் சரஸ்வதியோட அவதாரம், சங்கரரும் சிவபெருமான் வந்து சங்கர் ரூபத்தில் வந்து இவளுக்கு ஆத்துக்காரராக அமைய போகிறவர் கூட வாதம் செய்கிறப்போ இவ மத்தியஸ்தம் பண்ணுவா, அப்போ இவளுக்கு வந்து சாப விமோசனம் அடைஞ்சு திரும்பி ஆவான்னு இவளுக்கு கதை தெரியும். அதனால இவளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் நடக்க போகிறது, சின்ன விஷய விஷயம் நான் ஒத்துக்கிறா. வாதம் நடந்துகிட்டே இருக்குது,
அந்த வாதம் எப்படி பண்ற அப்படின்னா, அதாவது சின்ன சின்ன நுணுக்கமான விஷயமும் ரொம்ப, ஏன்னா இவர் வந்து ஆச்சாரியா இல்லையா, இவரு வித்யானந்த சுவாமி ஆச்சாரியா இல்லையா, ஏன்னா தானே கதை சொன்னோம்னு இருக்காம சின்ன சின்ன விஷயத்தையும் சொல்லாம போறாங்க, பார்க்க வேண்டிய விஷயத்தெல்லாம் சொல்லாம போறேன் சொல்லிட்டு போறேன். அதாவது நம்ம விட்டுடுவோமோ சண்டைன்னா தீட்சிச்சுட்டு காத்தால ஆரம்பிச்சு சாயங்காலம் வரைக்கும் வாதம் பண்ணல. அந்தந்த சமயத்தில் அனுஷ்டானத்துக்கு டைம் கொடுத்து, அந்த காலத்தில் பாராயணம்லாம் பண்ணான்னா கரெக்டாக அந்த புதவன் சந்தியாவந்த காலம் வந்துட்டு தான் சந்தியாவந்த டைம் விட்டுடுவா. பெரியவாள்லாம் எறும்பு கடிச்சாப்புல உடனே எந்திரிக்கணும் பாருங்க, எறும்பு கடிச்சா டக்குன்னு ஏதாவது ஒரு ஜந்து கடிச்சதுன்னா எந்த ஒரு அவசர நிலையில் அதை உதறிட்டு எழுந்துட்டு அது என்னன்னு பார்ப்போமோ, அதுபோல் சந்தியாவந்த காலம் வந்துடுச்சுன்னா அவ்வளோ அவசரமாக மற்ற காரியத்தை விட்டுவிட்டு அந்த சந்தியாவந்தத்தை தான் பார்க்கணும். சந்தியாவந்தன காலத்தில் வேற எது பண்ணினாலும் ஆத்மஹிதம் பண்ணாலே இந்த பாப்பம் தான் சொல்லியிருக்கு. தியானம் அப்படி அனுஷ்டானத்துக்கு உண்டான காலத்தில் அந்த அனுஷ்டானங்களை பண்ணிட்டு சரஸ்வதி என்ன பண்ணுறா, ரொம்ப பவ்யமாக சாப்பிட்ற நேரம் வந்துடுது, பிக்ஷை பண்ணிக்கிற நேரம் வந்துடுது அப்படின்னு வேண்டியது. அந்தந்த 8 நாள் வரைக்கும் வாதம் பிரதிவாதங்கள் நடக்கிறது. கடைசியில் ரெண்டு பேர் கழுத்துலேயும் ஒரு மாலை போட்டு யார் மாலை வாடுறதோ அவா தோத்ததா இது பண்ணுற தோல்வி. அப்புறம் மண்டல மிஸ்ரோட மாலை இதாக இருக்கு. அப்புறம் சரஸ்வதி சரஸ்வாணி வந்து அவர் தோத்துறதா முடி, அது மட்டும் இல்லாமல் போகிற ரீதியில் இவரோட மதத்தையும் ஸ்தாபனம் பண்ணிடுறா. அவரால் எதிர்த்து பேசி ஜெயிக்க முடியல, ஏன்னா உண்மை தானே எப்பவுமே ஜெயிக்கும், எவ்வளோ பொய் சொல்லிகிட்டே இருந்தாலும் அதை நம்ம ஜெயிக்க வைக்க முடியாது. அப்புறம் சரஸ்வதி கூட வாதம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறார். எப்படின்னா நீங்கள் அவரை ஜெயிக்கணும் அப்படின்னா அவரை ஜெயிச்சுட்டா அது பாதி தான், அர்த்தோவை அப்படின்னு சொல்லுவார் வேதத்திலே. அவர் பத்னின்னா அவனோட பாதி. என்னையும் ஜெயிச்சாதான் அவரை பூர்ணமாக ஜெயிச்சதா ஆகும் அப்படின்னு சரி அப்படின்னு வாதம் ஆரம்பிக்கிறது. சங்கரர் பேசிகிட்டே வர, ஆச்சாரியால் பேசிகிட்டே வர, பேசினே வந்தால் இன்னும் சரஸ்வதியால் ஒன்றும் பண்ண, அப்புறம் யோசிக்கிற பிறகு வந்து சின்ன வயசுலேயே வந்து சன்னியாசம் வாங்கிட்டார். இப்போ விஷய சுகத்தை பற்றி இவருக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது, அதனால் இதை பற்றி கேட்போம், கிரகஸ்தாசிரம சம்பந்தமான விஷயங்களை கேட்போம் அப்படின்னு வாத்சியாயன சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த காமதேவனோட பஞ்சபானங்களோட தத்துவம் என்ன, அது மட்டும் இல்லாமல் அந்த தத்துவங்கள் எந்தெந்த இடத்துல நிலை கொண்டிருக்கும், புருஷால்கிட்டையோ ஸ்திரீட்டையோ எந்தெந்த திதியில், அந்த சாஸ்திரங்கள் குறிப்பிடுறது அந்த விஷயத்தெல்லாம். வாத்சியாயன சாஸ்திரங்கள் கொக்கோகம் இப்படியாக நிறையா சாஸ்திரம் அது சம்மந்தப்பட்ட சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. அந்த தத்துவங்கள்லாம் எந்தெந்த இடத்துல நிலைப்பட்டிருக்கு, எந்தெந்த காலத்தில், எந்தெந்த நேரத்தில், எந்தெந்த இடத்துல அப்படி இல்லாம் அது சம்பந்தமாக ரொம்ப உள்ள புகுந்து கேள்வி கேட்குறார். இது ஒன்றும் தெரியாமல் கிடையாது, இவரும் சர்வஜ்ஞர். ஆனால் அவரோட வேஷம் இது, அந்த காலத்தில் எப்படின்னா எல்லாம் அத்தியனம் பண்ணவா நிறைய பேர் வக்கீலுக்கு இருந்தா, கச்சேரிக்கு மேலே கோர்ட்டு போட்டுருவான், போட்டு கோர்ட்டுக்கு போவான், போகிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் பூஷணம் இருக்கணும், இல்லை போட்டுருக்கிற வேஷத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்பாடு இருக்கணும் இல்லையா. இவர் பாட்டுக்கு கேட்ட கேள்வி பதில் சொல்லிட்டாருன்னு சொல்லுங்க, இவருக்கு தெரியும் பதில் தெரிஞ்சிருந்தாலும் எடுத்துகிட்டு இருக்கிற அவதா போட்டுருக்கிற வேஷம் சன்னியாசி வேஷம், அது சம்பந்தமாக கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டா லோகம் என்ன சொல்லணும், என்னடா அவன் எங்கேயோ போய் தெரிஞ்சுட்டு இருக்கான், போய் ஏமாத்துறான் சன்னியாசி கிடையாது தெரிஞ்சுட்டு இருக்கான் சொல்லாமல் விட்டுட்டா தோத்ததாகவும் ஆகும். கேட்டு இப்போ நம்ம சந்தேகம் வரும், இவர் வந்து என்ன இதை ஸ்தாபனம், அதை வாத்சியாயன விஷயம் இந்த கிரகஸ்தாசிரம விஷயத்தை அந்த ஒரு விஷயத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு அவரோட அவதாரம் இல்லையே, ஆத்மதத்துவம் ஞானம் மோட்சம் இதெல்லாம் ஸ்தாபனம். இதை போய் அவர் கேள்வி கேட்டு இது இப்போ வந்து இந்த பேச்சிலேயே வராதே அது அப்படின்னு அவர் சர்வஜ்ஞன் பேர் வாங்கணும். சர்வஜ்ஞன் எல்லாம் தெரிஞ்சவன் தான் சர்வஜ்ஞன், அதுவும் இது இல்லை சேரும். ஒரு ரெண்டு பேர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லாமல் எனக்கு ஒரு ஒரு மாதம் டைம், இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அவகாசம் கிடைக்கல, தெரிஞ்சுன்னு வந்து நான் சொல்கிறேன் சரின்னு. அப்போது சிஷ்யாவை கூட என்ன பண்ணலான்னு போயிட்டு இருந்தப்போ ஒரு ஏரியாவில் ஒரு சடலம், ராஜா சரீரம் கிடக்கு,
அதை சுற்றி எல்லாரும் அழுதுன்னு இருக்கா. அது பார்த்தா ரொம்ப அழகு வாய்ந்த ஒரு சரீரமாக இருக்கு. ராஜாங்கிறவன் எந்த அளவுக்கு முக்கியம்னு புரிஞ்சு நிறையா பேர் இப்போ சீதையை பற்றி வர்ணிக்கும் போது ராஜா இல்லாத நாடு மாதிரி தவிச்சா, பிரதமண்டிக்கு இருக்கக்கூடிய சந்திரன் மாதிரி சோபை இருந்தா அப்படின்லாம் ஊமை சொல்கிறாப்புல, ராஜா இல்லாத நாடு எப்படி தவிக்கும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அது ரொம்ப முக்கியம். ராஜா ஒரு ஒரு சேனைக்கே நேதா வேணும், வழி நடத்தி செல்றவன் வேணும், அது மாதிரி ராஜாவுக்கு அது அந்த அதனால தான் வியாசர் மூலியமா குழந்தை பிறக்க வச்சா அந்த லைனேஜில் வர அதில் குழந்தை பிறக்கணும், அவன் நாட்டாகணுங்கிறதுக்கு முக்கியத்துவம். அப்போ அதுக்கு விஷய சுகம் முக்கியம் இல்லை. அதனால தான் ஒரு குழந்தையோட நிப்பாட்டின்தான் தேவரேன சுத்தோத்தி ஒரு குழந்தைக்கு தான், கொழுந்த நாள் மூலியமா ஒரே ஒரு குழந்தை, அதுவும் முக்கியமான ஒரு உத்தேசத்துக்காக குழந்தையை பிறக்க வைக்கலான்னு போனேன். யுகம் பரியந்தம் ராஜா சரீரம் கிடக்கு, எல்லாரும் சுற்றி அழுதுன்னு இருக்கா. சரி, இவன் தான் சரியான ஆள். ஏன்னா அந்த எந்த நேற்று சுந்தரகாண்டம் வித்வான் ஒரு தீட்சிதர் வந்து எல்லாம் சொல்லியிருப்பார். அவர் என்ன பண்ணுறார், ஆஞ்சநேயர் வந்து அந்தப்புரத்தில் போய் ஃபுல்லாக தேடுறார். அப்புறம் அவருக்கே ஒரு லட்சம் வந்து, அஞ்சிக்கோ நம்ம பிரம்மச்சாரி முன்னாடியில் இருக்கிற இடத்துல உங்களை தெரிஞ்சு இருக்காமல் தூங்குற சமயத்தில் இப்படி இப்படி இருக்காளே அப்படின்னு லஜ்ஜை வந்துடுறது. அப்புறம் திடப்படுத்தின்னு சொல்கிறார், மானை தேடணும்னா மானு கூட்டத்தில் தான் தேட முடியும், சீதை ஸ்திரீ அந்த தான் தேட முடியும் இல்லையா? அப்போது விஷய சுகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சன்னியாசி செத்து போய் அவன் உடலை போய் பூந்து இப்படி திரும்பி அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியுமா? ஓ, ராஜா ஏகப்பட்ட அந்த புறத்தில் ஏகப்பட்ட ஸ்திரீகள் இருப்பான், அப்போ இவன் தாண்டா சரியான ஆள் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நம்ம சரீரத்தில் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ பக்கத்தில் இருக்க பத்மபாதர் சொல்கிறார், வேண்டாம் இதே மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாம், இப்படி உங்களுக்கு தெரியாதது இல்லை, இப்படிலாம் நீங்கள் பண்ண வேண்டாம். முன்னாடி கோரக்ஷர் அப்படிங்கிற சிஷியரை உடைய மத்சியேந்திரர் அப்படின்னு பெரிய சித்த புருஷர், இதே மாதிரி ஒரு ராஜா இறந்து போய் அவளோட குடும்பஸ்தாலெலாம் ரொம்ப தவிச்சப்போ அவளை இது பண்ணுறது ஆறுதல் பண்ணுறதுக்காக அவர் பூந்தார். அதுக்கப்புறம் விஷய சுகத்திலேயே ஊனி போய் இருந்துவிட்டார். அவளை வந்து இந்த கோரக்ஷர் வந்து அந்த அரசவையில் இருக்கிறவளுக்கு அங்கே அந்த புறத்தில் இருக்கிறவள் பாட்டு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு பாட்டு வாத்தியார் மாதிரி போய் ஒரு ரகசியமாக இவருக்கு சொல்லி அப்புறம் திருப்பி இவருக்கு ஞானம் வந்து திருப்பி மத்ஸ்யேந்திர முனி தான் சரீரத்துக்கு வந்தார் அப்படின்னு அது மாதிரி. இந்த விஷய சுகங்கிறது ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு தெரியாதது இல்லை, சிஷ்யனாக இருந்து சொல்ல வேண்டியதை நான் சொல்கிறேன் அப்படின்னு ரொம்ப பணிவாக தன்னோட எல்லை மீறாமல் ஒரு வாத்தியார்கிட்ட தான் எப்படி ஆச்சாரியாண்ட குருட்டை எப்படி சொல்ல முடியுமோ இப்படிலாம் சொல்கிறேன், கவலைப்படாதனா பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த அமரு கண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராஜாவோட சரீரத்துக்கு போகிறேன். போயிட்டு நம்ம இவர் தான் வந்து எந்த இதில் போனாலும் ராஜாவாச்சு, அந்த இதில் போனான்னா காமசாஸ்திரத்தை பற்றி ஒரு புஸ்தகமும் எழுதிடுறார். ஆனால் அதுலேயே லைக் மந்திரிகள்லாம் பார்க்குறான். இவர் வந்து அந்த ராஜாவோட சரீரத்தில் சங்கரர் ஆச்சாரியால் போய் அவரோட அந்த நடவடிக்கைகள்லாம் ஏகப்பட்ட வித்தியாசம், பெரிய கூடு தானே ராஜாவோடது, உள்ளே இருக்கிறது எல்லாமே வேற ஆள். அதனால் அவரோட அந்த நாட்டை ஆள்ற விதமாக இருக்கட்டும், இல்லாதவாளுக்கு கொடுக்குற குணமாக இருக்கட்டும், இவர் நாட்டை ஆள ஆரம்பித்தவுன்னா அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் புஷ்பம் பழங்கள்லாம் எல்லா பக்கம் பார்த்தா எல்லாம் சமிருத்தியாக இருக்குது. அரசன்லாம் அங்கே மந்திரி பிரதானிகள்லாம் யோசிக்கிறான், நம்ம ராஜா இறந்து போட்டான், இறந்து போய் எல்லாம் நாடியெல்லாம் பிடிச்சி பார்த்து நம்ம டாக்டர் கண்ணலை பார்த்து கன்ஃபார்ம் பண்ண டாக்டர்லாம் பார்த்துலேயே இருக்கா, எல்லாம் பண்ணிவிட்டான், இது வந்து வித்தியாசமாக இருக்குது, நம்ம என்ன பண்ண வேறு யாரோ வந்திருக்காவா, நம்ம விட்டுறக்கூடாதுரா நம்ம, ஏன்னா அவள் எப்போ பார்த்தாலும் மந்திரிகளோட, இப்போ இதையும் சொல்லிக்கணும், மந்திரிகளோட நோக்கம், மந்திரிகளோட நோக்கம் மக்களோட சந்தோஷமாக தான் இருக்கணும், நாட்டோட சௌக்கியம்தான், சுய ஆத்ம லாபம் நம்ம குடும்பம்னு இருக்கக்கூடாது மந்திரிகளோட நோக்கம். மந்திரிகளோட நோக்கம் நாட்டோட சௌக்கியம், மக்களோட சௌக்கியமாக தான் இருக்கும், மந்திரிகள் காதில் விழுணுங்கிறதுக்காக நாலஞ்சு தெரிஞ்சு அப்படி தான் அந்த காலத்தில் இருந்தால். இப்போ இருக்கணும்னு ஆசைப்படுறான், இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருக்கணும்னு ஆசைப்படுறான். வெளி விஷயமா இருக்கலாம் அது, மந்திரிகளை பற்றி பேசுறது அது இல்லை, நம்மளோட நாட்டு பற்று நம்மளுக்கு தேவை. அதனால தான் பாரத பூமின்னு ராமர் இருந்த நிறையா பேர் இருந்திருக்கா. நம்ம தான் முடிவெடுக்கணும், அதை முடிவெடுக்கிற இடத்துல நம்ம இருக்கோம், நம்ம சரி பண்ணால் எல்லாம் சரியாகும். அதனால் இந்த இடத்துல சமயம் கிடைக்கும் போது சில இதெல்லாம் சொன்னால் தான் சரி.
அப்படியா மந்திரிகள்லாம் யோசிச்சு ஒற்றர்கள்லாம் கூப்பிடுற ஒரு திவ்ய புருஷாலயாரோட சரீரம் அசைவற்று ஒரு பணரூபமாக கடக்கு அப்படின்னா அந்த சரீரத்தை ஏன் ஏதுன்னு கேட்காம எரிச்சிருங்கோ, போய் நல்லா தேடி பார்த்து கொளுத்திடுங்கோட்டா அப்படின்னு சொல்லிடுவோம். இப்படியா நாள் போயின்னு இருக்கு. ஏதன் மத்தியில் இவா சிஷ்யாலெலாம் குரு போனாரே ஆச்சே காலம் ஆச்சே வரேன்னு சொன்ன காலம் மீறி போயின்னு இருக்கு. எங்கே போய் தேடுறது எப்படி தேடுறது எல்லாம் பார்த்தா இந்த கதையெல்லாம் விசாரித்து பார்த்தா சரி நம்ம இருக்கும் சரீரத்தில் இது நம்ம குருநாதர் தான் அப்படிங்கிறது புரிஞ்சுட்டு வயலாம் வந்து வந்து குருநாதர் புரிய மாதிரி கூடமாக அவருக்கே மட்டும் புரியிறாப்புல எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறார். எடுத்து சொல்லி இவர் புரிஞ்சுன்றார். கடைசியில் அந்த தேகத்தை விட்டு அவர் உடல் கடத்தி வச்சிருந்த இடத்துக்கு சங்கரோட உடல் இருந்த அந்த குகை நோக்கி வர்றார். கரெக்டாக அந்த சமயத்துலையும் பார்த்து இந்த சரீரத்தையும் இவங்க எரிச்சு போகிறானுங்க. எரிச்சா எரிச்சுட்டு இருக்கிற சரீரத்தில் போக முடியாதே. உடனே என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு அந்த நரசிம்மருக்கு பிரார்த்தனை பண்ணுறேன். நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணி ஸ்தோத்திரங்கள் அப்போ தான் அந்த நரசிம்ம கராவளம்ப ஸ்தோத்திரம் சொல்கிறேன். ஸ்ரீமத் பயோனிதி நிகேதன சக்கரபாணே போகீந்திர போகமணி ரஞ்சித புண்ணியமூர்த்தே யோகீஷ்டாத்வதரண்யபவாப்திபோத லக்ஷ்மீ நிருசிம்ஹ மமதேஹி கராவலம்பம் அந்தஸ்ய மே ஹிருத விவேக மாதனஸ்ய சோரை பிரபோ பலிபிரிந்திரிய நாமதேஹி மோஹாந்த கூப குஹரே விநிபாதிதஸ்ய லக்ஷ்மீ நிருசிம்ஹ மமதேஹி கராவலம்பம் பா இது கை பிடிச்சி தூக்கி கொடுப்பான்னு ரொம்ப பிரார்த்தனை பண்ணி பண்ண ஸ்லோகம். லக்ஷ்மீபதே கமலநாப சுரேஷ விஷ்ணோ வைகுண்ட கிருஷ்ண மதுசூதன புஷ்கராட்ச பிரம்மண்ய கேசவ ஜனார்தன வாசுதேவ தேவேஷ தேஹி கிருபணஸ்ய கராவலம்பம் அப்படின்னு நரசிம்மரை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுற. நரசிம்மரும் அவரோட சரீரத்தில் அந்த அவ வச்ச தீ தனிச்சு திரும்பி அந்த சரீரம் கிடச்சி நேராக மண்டல மிஸ்ர ராத்து வர்றார். விட்டதை பிடிக்கணுமே டைம் கெட்டு போயிருக்கார். விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுன்னு வந்து சரஸ்வதிட்ட தெரிஞ்சு முடிவு பண்ணிட்டா தெரிஞ்சு வந்திருக்காரு கேட்டு இருக்காரு. ஏன்னா முன்னாடி கதை தான் தெரியுமே. அது வந்து வாதத்தில் ஜெயிக்கிற சரஸ்வதி வந்து சரி என்னோட வேலை முடிஞ்சு என்ன சொன்னாங்கன்னா மத்தியத்தம் பண்ண உடனேயே உங்களுக்கு ஷாப்பிங் மோஜுறாங்க நீ திரும்பி பிரம்மலோகத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு ஒன்று இருக்கணும் வனதுர்கா மந்திரம் சொல்லி நான் ஸ்தாபிக்கிற இடத்தெல்லாம் சாரதையாக இருந்து நீ பண்ணணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். சரஸ்வதி ததார்த்தம் ஏற்றுக்கிறார். மண்டல மிஸ்ரரை சிஷனா ஆக்கின்ற சிஷனா ஆக்கின்ட்டு அவருக்கு வாக்கியங்கள் மகா வாக்கியங்கள்லாம் உபதேசம் பண்ணி சன்னியாசம் வாங்கி வச்சுட்ற. சன்னியாசம் வாங்கி வச்சுட்டு தன்னோட நோக்கமாதார நோக்கம் லோகத்தில் பூரா மற்ற மதங்கள்லாம் கண்டனம் பண்ணி வேத மதத்தை அத்வைத்தத்தை ஸ்தாபனம் பண்ணணும். லோகெல்லாம் போல வரி எல்லாம் எல்லா மதத்தையும் இந்த மதம் அந்த மதம்னு ஒவ்வொரு மதம் எதிர்க்க வரவாளெல்லாம் ஜெயிக்கிறார் வாதத்தினாலேயே. இப்போ என்ன சொன்னார் சாமதான பேதந்தத்தில் கத்தி இன்றி ரத்தமின்றி நம்ம ஆச்சாரியால் பண்ணலையா? என் பேரே என்கிட்ட வந்து ஒருத்தன் உன் பேர் ரகுராமன் தெரியுமா கோகுலுக்கு தெரியுமான்னு உன் பேர் என் பேரே என்கிட்ட வந்து ஒருத்தன் சொல்கிறாப்புல இருக்கு. கத்தி இன்றி ரத்தம் இன்றி பல மதத்தை அதாவது ரொம்ப ஒரு முதல் நாள் நான் சொன்னாப்புல இக்கட்டான சூழ்நிலை அவதாரம் அது. ஆளை அடிக்க முடியாது ஆனால் ஆளுக்குள்ள இருக்கிற ராட்சசனை மட்டும் அடிக்கணும் அப்படி எடுத்த அவதாரம் அது. ஒரு ராட்சசனுங்கிற ஒரு கெட்ட விஷயம் ஒரு சொரூபமாக தனியாக இல்லை. நல்லவாளாக இருக்க வேண்டியவா உள்ளே இருக்கக்கூடிய புத்தி மட்டும் வித்தியாசம் அதை மட்டும் வெளியே எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை போகிற வழி பூரா எல்லாம் எல்லாரையும் ஜெயிக்கிறேன். தோத்தவாளில் சில பேர் சிஷியாலாக ஆகிடுறான் சில பேர் எதிரியாகிறான். அதில் ஒருத்தன் இந்த காப்பாளிக்க மதம் அதில் இருக்கிறவன் அப்படியே ஒவ்வொரு ஊராக போய் ஒவ்வொரு மதஸ்தாலெல்லாம் ஜெயிச்சுன்னு வச்சா ஸ்ரீசைலத்துக்கு வர ஸ்ரீசைலத்துக்கு இருக்கிறப்போ அந்த சிஷியாலெலாம் யாரும் இல்லாதப்போ ஒரு நிஷ்டையில் இருக்கும்போது ஒரு காப்பாளிக்கன் காப்பாளிக்க மதத்தை அனுசரிக்கக்கூடிய ஒருத்தன் வரான். ரொம்ப ஸ்துதி வார்த்தையாக சொல்லுவோம் உங்களுக்கு இந்த தேகத்து மேலே அபிமானம் கிடையாது நீங்கள் ஞானவான் தேகத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பற்றே கிடையாது அதனால எங்களோட நான் காப்பாளிக்க மதப்படி
ஒரு ராஜாவோ இல்லை சர்வஜனோ அவனோட தலையை நான் வந்து வைரவருக்கு கபாலிக்கு அர்ப்பணம் பண்ணினா எனக்கு வந்து எல்லா இதுவும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ராஜாவோட தலையை போய் இது பண்ண முடியாது. அதனால் சர்வஜன் நீங்கள், உங்கள் தலையை நீங்கள் தரணும்னா இவர் தான் பற்றே கிடையாதே. சரிப்பா, ஆனால் ஒன்றும் என் சிஷ்யால்லாம் இல்லாத போவா அப்படின்னு ஆச்சாரியால் பார்க்கறது. ஆச்சாரியால்கிட்ட போய் நான் அவங்களை பார்க்கணுன்னா உடனே சரி, சுற்றி உட்கால மீறி போகிறது தான் கஷ்டம், சந்தேகமே இல்லை, எல்லாம் தெரியும். நான் புதுச்சா கதையிலாம் சொல்லலை. ஆச்சாரியால் போய் நம்ம பார்க்க, அவர் மேலே நம்ம பக்தி ஆச்சாரியால் தெரியும், நம்ம சிஷியன் பார்க்கணும் வரான்னு சொல்லிட்டு அவருக்கும் அந்த ஆச்சாரியால் வேறு, இந்த ஆச்சாரியால் வேறையா, லோகத்தை அனுசரித்து நடக்கிறார். ஏன்னா சிப்பந்திகளை போட்டுவிட்டார், எனக்கு இந்த சுசூஷை பண்ணணும் நீ போட்டுவிட்டார், கடைசியில் வேலையே பயிர மேயறாப்புல ஒருத்தன் வரான், நீ என்ன அவனை தடுக்கிறேன்னு கேட்டான்னா அந்த வேலை நீங்கள் தானே சொன்னீங்கன்னு கேட்பாள். ஆச்சாரியால் நம்ம ஈஸியாக பார்த்துடலாம், ஆனால் கூட இருக்கிற ஆள் மீறி போகிறதான். அது மாதிரி சொல்கிற ஆச்சாரியர் சொல்கிற சிஷியன்லாம் இருப்போம் வந்துடுவாத, அவனா அவன் வேலையை பார்க்கும்போது நீ வா. சரி, இவன் வந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நிஷ்டையில் இருக்கும்போது வரான். எப்படியோ பத்மபாதருக்கு தெரிஞ்சு போய்டுது, பத்மபாதருக்கு அதீத பக்தி. அது மட்டும் இல்லாமல் நிருசிம்ம உபாசனம் பத்மபாதர், நிருசிம்மோ பாசகம் நித்தியம் தன் நிருசிம்ம குரும்பது, படி வழியாக வருது. இது வரையும் தான் வந்திருக்கு நம்மளுக்கு, பத்மபாதர்லேருந்து வருது உங்களுக்கு நிருசிம்ம உபாசகர். அவர் வந்து நரசிம்ம பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி, அதாவே அதாவது நீங்கள் நிறைய நல்லா பார்க்கணும், எந்த தெய்வத்தை உபாசனம் பண்ணுறாலோ அவள் மாதிரி நிறையா பேர் ஹனுமான் உபாசனம் பண்ணுறோம், மூக்கு போதும் ஹனுமான் மாதிரியே இருப்பாள். நீங்கள் அந்த பார்வையில் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் என்னது எப்படி இருக்கான் அப்படின்னு. இப்போ இருக்கிற நாஸ்திகம் பார்க்குற மாதிரிலாம் பார்த்தான்னா ஒரு மண்ணாங்கட்டியும் புரியாது. சொல்கிறாப்புல தான் திராட்சை வேணும்னு நினச்சி அதுக்கு பிரயத்தனம் பண்ணால் தான் திராட்சை கிடைக்கும். எட்டி எட்டி பார்த்து திராட்சை கிடைக்கலாம், அந்த பழம் புளிக்கும்ங்கிற மாதிரி தான். இன்னும் நீங்கள் பாருங்கோ, சதாபிஷேகம் மனம் ஒன்றி இருக்கக்கூடிய சதாபிஷேகம் ஆற தம்பதியெல்லாம் பார்த்தீங்களா, முகச்சாட ஒரே மாதிரி இருக்கும், ஆத்துக்காரரும் முன்னாடி நடக்குமா? அக்கா தங்க அண்ணா தங்கைகளுக்கு அக்கா தம்பிக்கு முகஜாட ஒரே மாதிரி இருந்தால் அது நியாயம், வெற்றிகரமாக வாழ்க்கை. நான் என்னமாவும் இவன் செயலாகும், ஆத்துக்காரர் ஆத்துக்காரி என்னமாவும் ஆத்துக்காரர் செயலாகவும் அந்த வாழ்க்கையை பக்காவாக நடத்தினவள் பார்த்தேன்னா முகஜாட ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த பார்வையில் பார்த்தா புரியுது சத்தியமாக இப்படி நடக்குமான்லாம் நினச்சாருன்னா அப்படி நினைக்கிற வாழ்க்கை நடக்காது தான், இருக்கிறவனுக்கு இருக்கு இல்லாதனு இல்லை. இப்போ நரசிம்மன் அவரே நரசிம்மனா மாறி அடி அவனை கால் காப்பாளிக்கண, அப்புறம் திரும்பி ஆச்சாரியாலே சாந்தப்படுத்தி நரசிம்மனை ஸ்தோத்திரம் பண்ணி சாந்தப்படுத்துகிறார். சொல்கிறார், அதாவது அவரை சாந்தம் பண்ணி இவருக்கு வந்து நரசிம்மரே அடித்தோம்னா அந்த காப்பாளி வந்து அவனுக்கு மோட்சமும் கிடச்சிடுறது. அம்மா அடிக்கிறா, மற்றம் அடிக்கிறதுக்கும் அம்மா அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. துவேஷத்தில் அடிப்பாளா அம்மா, திருந்தணும் அடிப்பா. அப்புறம் மாறி அணைச்சிடும், நரசிம்மரா மாறி கொண்டுட்டான், விடலையே மோக்ஷம் அணைச்சிடும். சாரித்யமே தத்வயதஸ்திசந்தியம் பத்யா படேத்ய ஸ்ருஜாதவந்தியம். இந்த காபாலிகனை அழிச்ச இந்த சரித்திரம் இருக்கு இல்லையா, இதை காதால் கேட்குற வாழ்க்கையே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வித்யாரண் சுவாமி சொல்கிறார். ஆச்சாரியர் தீர்ப்பு அபமிருத்தியும், என்னத்தை எதுலேருந்து வரோம்னா அபமிருத்தியும், அது ஜெயிக்கிறோமா? இந்த கதையை கேட்ட மாத்திரத்திலே நம்ம எல்லாத்துக்கும் அபமிருத்தியுமே இருக்காது. பிரதிபத்திய பக்தியும், பக்தி ஏற்பட்டு புக்த போகா எல்லா சௌக்கியத்தையும் அடைஞ்சு சமுபைதி முக்தி. என்னப்பலாம் கையால் ஆகும் சன்னியாசம் வாங்கிக்கிறாப்பலாம், ஒன்றும் கிடைக்காம விரக்தி வந்து மோட்சம் கிடைக்காது. இந்த கதையை கேட்டால் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் ஞானம் மோட்சம் கிடைக்கும். கதையோடது பலன் அதுக்கப்புறம் எல்லாம் நடக்கிறது. திரும்பி மேல் கொண்டு யாத்திரையை தொடங்குறார். ஏன்னா எல்லா பக்கமும் அத்வைதத்தை ஸ்தாபனம் பண்ணி ஆகணுமே, அங்கங்கங்கங்கங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு பிடிச்சாச்சு ரகசியமாக சொல்லிடுச்சு. அப்படியே கோகரணத்துக்கு போகிறார், அங்கே மூணு வாசம் பண்ணுறார், அங்கே இருக்கிறவாள்லாம் ஜெயிக்கிறார், கோகர்ணேஸ்வரரை ஸ்துதி பண்ணுறார். அங்கே வந்து ஹரிஹரபுரம் அப்படிங்கிற ஊர் போகிறேன். அங்கே வந்து நல்லா கவனிக்கணும் எல்லாருக்கும், இங்கே
சிவ விஷ்ணு அபேதமா இருக்கக்கூடிய நிறைய ஸ்துதிகளை பண்ற. ஹரிஹரபுரத்துல ஹரிஹரபுரம் அங்க போய் சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பேதம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்துதிகள்லாம் பண்ணி நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க. மேல முகாம்பிகா கஷேத்திரத்துக்கு வர, முகாம்பிகா கஷேத்திரத்துல வந்து அம்பாள் நல்லா பிரார்த்தனை பண்ற, அங்க இருக்கிறவாள்லாம் இது பண்ற. அப்போ அங்க இரு ஒரு தம்பதிகள் இறந்து போனதான் குழந்தைய பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா. அவ வருத்தப்படுறத பார்த்து லோகத்துக்கே பிதா இல்லையா சிவபெருமான், ஐயோ வருத்தப்படுறாள்ன்னு அவர் மீறி ஒரு வருத்தம் வருது. ஒரு அசரீரி கேட்கறது, ஜாயேத சம்ரட்சது மக்ஷமஸ்திய ஜனசிய துக்காய பரம் தயே சொல்ற அசரீரி என்ன சொல்றதா, காப்பாற்ற சக்தி இல்லாதவன் அவன் படுற கருணை அவனுக்கே வருத்தம் தளிக்கும். தண்ணியில் ஒருத்தன் விழுந்துவிட்டான், நீச்சல் தெரிஞ்சவனா காப்பாற்றுவான், காப்பாற்ற சக்தி இல்லாதவன் காப்பாற்றுறானா இவனும் நேரம் போக வேண்டியது அப்படின்னு அசரீர் வந்தவுடனே அவருக்கு மூங்காப்பிய ஸ்தோத்திரம் பண்ணி அந்த இறந்து போன குழந்தைய உயிர் பெற வைக்கிற. இப்படி போற இடத்துலலாம் நிறைய அற்புதங்கள் எல்லாமும் நிகழ்த்திட்டு பல மதங்கள்லாம் கண்டனம் பண்ணிட்டு போகிறேன். நேர ஸ்ரீபலிபுரம் அப்படிங்கிற இடத்துக்கு வரேன். அங்கே இப்போ கேட்டுக்கோங்க, 2000 பேர் இருக்கிற அக்ராரம் இன்னைக்கு அப்படி உலகத்தில் எங்கேயுமே இல்லை. பிரபாகரர் அப்படின்னு நல்ல பெரிய ஒரு பண்டிதர், அவரோட பையன் ஒரு ஜடமாக இருக்கான், ஒன்றுமே ஒரு சித்த சுவாதீனமே இல்லை, என்னமோ இருக்கான், அந்த குழந்தைகளுக்கே உண்டான அந்த வல்லாட்டு தன்மையும் இல்லை. எங்கள் எல்லாம் சொல்லுவா வாத்தியார் வந்து சொல்லுவார், பையன் சேட்டை தாங்க முடியல படசாலில் போனான்னா கரெக்டு தானே, அந்த வயசில் சேட்டை பண்ணாமல் இருந்தாலும் தப்பு, அவன் வந்து அப்னார்மலாக இருக்கான் அர்த்தம், சேட்டை பண்ணுறானா அப்போ ரைட்டு. எங்கள் எனக்கு குழந்த பிறந்து ஒரு வாரம் எங்கள் வாத்தியார் கேட்டார், குழந்த நல்லா அழகு தோழியும் என்னடா இவர் வாத்தியார் இருக்கும் குழந்த நல்லா அழகுதான்னு கேட்டு சந்தோஷப்படுறாரு, அழுதாவது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம், உண்மையே இருந்தான்னா குழந்தை அழுகவே இல்லையா அழுகவே இல்லையான்னு அதுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அவருக்கு அந்த வயசில் அவர் சொல்கிறார், இந்த சின்ன வயசில் இது நம்ம அது ஒருத்தன் ஒரு ராஜா சண்டை போட்டு ஜெயிச்ச கதையெல்லாம் இல்லை, கொஞ்சம் போராக தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய கதை, இல்லை சுவாரஸ்யமாக இல்லைன்னு நினைக்க வேண்டாம், இதெல்லாம் வந்து நம்ம அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய கதை சொல்லித்தான் ஆகணும். நான் குடும்பம் கொடுத்து சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி மற்ற கதைகளும் இதமாக இருக்கான், அந்த வயசுக்கு உண்டான விஷயம்லாம் இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சாரியார் வந்திருக்காளேன்னு சொல்லிட்டு போய் பிரார்த்தனை பண்ணோடனே ஆச்சாரியார் பார்த்து கேட்குறேன், நீ யார், ஏன் ஜடம் போல இருக்கன்னொடனே டக்குன்னு ஆத்ம தத்துவத்தை சொல்கிறாப்புல கடக்க டக்க டக்கடக்குன்னு ஸ்லோகத்தை சொல்கிறேன். இந்த ஸ்லோகம்லாம் எப்படி இருக்குன்னா, கை புண்ணுக்கு கண்ணாடி வேணுமான்னு சொல்லுவோம், முதுகில் புண்ணு இருந்தால் கண்ணாடியை பார்க்கணும், கையில் புண்ணு இருந்தால் கண்ணாடி பார்க்கணுமா, இப்படி பார்த்தாலே தெரியும். அப்படி சொல்ல வர விஷயம், கையில் இருக்கிற உள்ளங்கை நெல்லிக்கிளி போல, இதை பார்த்து தான் உள்ளங்கை நெல்லிக்கிளி போனால் உள்ளங்கையில் இருக்கிற நெல்லிக்காய் போல அந்த ஆத்ம தத்துவத்தை அப்படி அவ்வளோ சரளமாக அவ்வளோ ஈஸியாக புரியிறாப்புல திருக்குறள் ஒரு ஸ்லோகம், ஒரு ஸ்லோகம்னே வருது, ஸ்லோகம் தான் அது. அப்புறமா நம்ம சாஸ்திரத்தில் இருக்கிறத பூரா மற்றவாள் புரியணுங்க ரெண்டு அடியில் மாற்றினார், ஸ்லோகம் தான் சமீபம் சமஸ்கிருதத்தில் சொன்னால் ஸ்லோகம், தமிழில் சொன்னால் செய்யணும், அது சொல்லுவார். நூறுத்த சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கணும், தான் சொல்ல வர விஷயத்தை அடுத்தவனுக்கு புரியுற மாதிரி சொல்ல தெரியணும் அப்படின்னு ஒரு திருக்குறள். சொல்கிறது பெரிய விஷயம் ஆனால் ஈஸியாக புரியுற மாதிரி உள்ளங்கை நிலைகளில் போனால் சொல்கிறாங்க, அதனால் அவர் ஹஸ்தாமலை வரணும் கட்ட 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 சொல்கிற. அவரோட சரித்திரம் எப்படின்னா, அஸ்தாமலகர் இதே போல் ஒரு குழந்தை இறந்து போய் அந்த ஒரு அது அந்த குழந்தையோட அப்பா அம்மா வருத்தத்தில் பாடி தவிச்சு போகிறதை பார்த்து ஒரு முனிவர், அச்சோ பாவம் வா குழந்தை இல்லாமல் தவிக்கிறாளேன்னு தான் சரீரத்தை விட்டுவிட்டு அந்த குழந்தை இதில் போய் இருக்க அந்த பூர்வ ஜென்ம வாசனை, அவர் முனிவர்னா அவளை சந்தோஷப்படுத்துறது தானே அந்த குழந்தை சரீரத்தில் போனார், அந்த ஒரு அந்த வாசனையிலே இன்னும் இருக்கார், அப்படியே ஸ்டேலேயே இருக்கார் எப்போ பார்த்தாலும் அந்த குழந்தை அப்படின்னு இவர் வந்து இவன்மே ஓங்கிட்ட இருக்க வேண்டியவன் இல்லை, இவனோட பிறப்பு நோக்கமே வேற, இவன்ட என் சிஷனாக கொடுத்துருன்றது ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொன்றும் சொத்து, குருவுக்கு சொத்து எதுனா சிஷிய சம்பத்துன்னு சேர்த்துக்கணும் கரெக்டாக, விடுற அம்பு இந்த அம்பை விட்டா இவனை இந்த வேலைக்கு ஏவனாதான்டா இந்த வேலை சரியா நடக்கும்னு தெரிஞ்சவனா இருக்கணும், அப்போ தான் அந்த அம்பை கரெக்டாக ஏவணும், கண்ணை முடி நம்ப ஏவக்கூடாது, இந்த அம்பை விட்டால் தான் இது கரெக்டாக இந்த இடத்த அடிக்கும், ஒவ்வொருத்தராக சேர்த்து போகிறார், சிஷ்ய சம்பத்தை சேர்த்துட்டே போகிறார். பத்மவாதர் சனந்தனராக சோழ தேசத்திலே வந்தவர், அடுத்து மண்டலம் சிறர் வந்தார்,
ஹஸ்தாமலகர் வர தோற்றர்கள் வரப்போறார். அதுக்கப்புறம் ஹஸ்தாமலகரோட அப்பாட்ட கேட்டுட்டு ஹஸ்தாமலகர் கூட்டிட்டு நேரம் சிங்கேரிக்கு வர. சிங்கேரிக்கு அங்கே சாரதா கோவிலை கட்டி அதுக்கு உண்டான பூஜைக்கெல்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் கொடுப்பேன். மேற்கொண்டு இந்த சமயத்தில் தான் தோட்டக்கர் வர ஒரு எந்த ஒரு சாதாரண ஒரு பையனாக இருந்து குருவுக்கு சுசுரூஷ எல்லாம் பண்ணிட்டு கிரின்னு பேர் ஆனந்தகிரி கிரி அவருக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்க பாஷ்ய பாடம் ஆரம்பிச்சுட்டா சாந்தி பாடம்லாம் சொல்லி ரெடியாக இருக்கா. சிஷ்யாலாம் இப்படி சாந்தி பாடம்லாம் சொல்லி அதாவது பாஷ்யம் பாடம் மேற்கொண்டு பாடம் ஆரம்பிக்கணுங்கிறதுக்கு ஓம் சொல்லி குப்பியோடமானு சொல்லிட்டு சாந்தி பாடம்லாம் சொல்லி ஆரம்பிச்சு ரெடியாக இருக்கா. ஆச்சாரியம் என்ன பண்ணுற தோட்டம் அவனும் வரட்டும் அம்மா போல தானே எல்லா சிஷியனவருக்கு ஒன்று தானே சிஷியா வேணாம் நினைக்கலாம். நம்ம தான் ஆச்சாரியா நம்மளை தான் ஞாபகம் வச்சுருக்கா நம்ம தான் ஞாபகம் வச்சுருக்கான்னு ஒரு தடையும் நம்மளை பார்த்து கூப்பிட்டோம்னா நம்மளை தான் ஞாபகம் வச்சுருக்கா அப்படி இருக்கா ஆச்சாரியாலும். ஆனால் ஆச்சாரியாளுக்கு எல்லாரும் ஒன்று தான். நம்ம ஆச்சாரியால் போலயே உங்களை பார்த்தாலும் கேட்பார், என்னை பார்த்து 10 வருஷம் இருக்கு என்னை பார்த்தா கண்டிப்பாக கேட்பார் போனா. ஏன்னா நான் ஒரே ஒரு போயிருக்கேன் பரிசீலி போனேன் அப்புறம் அவ்வளோதான். அது மாதிரி எல்லாருமே வாங்க உண்டு தோட்டமும் வரட்டும் அப்படின்னு ஒன்று இல்லை. அவங்க ஒன்று நீங்கள் படத்தை ஆரம்பிங்கன்னு எல்லாம் சொல்கிறா அப்படியா அப்படியா உண்டு. தன்னோட யோகத்தினாலே அவருக்கு சதுர்த்த சக்தியும் வராப்பில் அனுகிரகம்னா தோட்டகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய செய்யுள்ள பாண்டு வர பகவன் உததோ மிருதி ஜன்மஜலே சுக துக்க ஜஜே பதிதம் வியதிதம் கிருபயா சரணாகதமுத்தர மாமனுஷாத்யுபசன்னமனன்யகதிம் மினிமர்த்தியரதிம் விஷஜே விஷமாம் பரிமுச்ச சரீர விபத்தமதிம் பரமாத்ம பதே பவ நித்யரதோ ஜெயி மோகமயம் பிரமமாத்மமதே அப்படின்னு தோட்டக்கம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கக்கூடிய செயலெலாம் மாட்டு வர எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். எல்லோரும் வைக்கு தலை குனிஞ்சு போய் எல்லோரும் ஒன்று தான் ஆச்சாரியா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு ஒவ்வொருத்தரோட இவா அப்படியே இருக்கும்போது சுரேஸ்வரர் தோட்டக்கர் பத்மபாதர் ஹஸ்தாமலகர் 4 சிஷ்யா 4 திக்குக்கு அப்படின்னு மற்ற சிஷ்யாரும் நிறையா போகும். இப்போ மேற்கொண்டு இவர் சுரேஸ்வரரை இழுத்து போட்டது இருக்கு, இவர் வியாசரோட சூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணிட்டார், பாஷ்யத்துக்கு வார்த்திகம் பண்ணணும், அதுக்கு சுரேஸ்வரன் இப்போ வார்த்திகம் எழுது சொல்லி சொல்கிறார். சாரி இருக்க சூத்திரத்துக்கு நான் பாஷ்யம் எழுதிருக்கேன், பாஷ்யத்துக்கு விருத்தி எழுது அப்படின்னு சுரேஸ்வரரை ஆக்ஞாபிக்கிறார். உக்தானுக்த துருக்தானாம் சிந்தாயத்திர பிரவர்த்ததே தங்கந்தம் வார்த்திகம் ப்ரா. வார்த்திகம்னா அதோட இலக்கணம் என்ன அப்படின்லாம் சாஸ்திரம் அந்த வார்த்திகத்தை நீ பண்ணு. குருவோட அனுகிரகத்தை தானும் வார்த்திகம் எழுதலாம் அப்படின்னு சரின்னு ஆரம்பிக்கலாம்னு போகிறார். மற்ற வாழ்க்கெல்லாம் பொறுக்கு, ஏன்னா மற்றவாள்லாம் எப்படி வரா டைரெக்டாக 1-3 வந்தவா, 1-4 வந்தவா, 3 சொல்கிறேன், 1-4 பிரம்மச்சாரியாக இருந்தவா நேராக சன்னியாசம் வாங்கிட்டவா. இவர் என்ன பண்ணார், கிரகஸ்தனாக இருந்தார், கர்மகாண்டத்தில் சத்தியுள்ளவராக இருந்தார். அதுக்கப்புறம்னா அவர் வாதத்தில் ஜெயிச்சு பந்தயம் வச்சு பந்தயத்தில் தோத்ததுனால வேறு வழி இல்லாமல் வந்தான்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்கா. அப்படி தானே ஆச்சும் நடந்ததும் அதுதானே, கர்மகாண்டந்தான் வசதி அப்படின்னு கர்மாதான் வசதி அப்படின்னு இருந்தவர் எல்லாம் சிஷியாலாம் வந்து சொல்கிறார். பத்மபாதர்லாம் அவனை போய் எது சொல்லியிருக்கே சரியான அர்த்தத்தை அவன் சொல்ல மாட்டான், ஏன்னா கர்மாதான் வசதி கர்மாதான் வசதின்னு இருந்தவன் அவனை போய் சொல்கிற வேண்டாம் வேண்டான்னு எல்லாரும் சொல்கிற. இவர் என்ன பண்ணுற ஆச்சாரியாலும் சரிப்பா எல்லாருக்கும் பிடிக்கல, நீ இதுக்கு வார்த்தை எழுத வேண்டாம், நீ தனிப்பட்ட முறையில் நீயா ஒரு கிரந்தம் பண்ணு ஆ அப்படின்னு ஆகிய பண்ணுற. உடனே இவர் நைஷ்கர்மிய சித்தி அப்படிங்கிற புத்தகத்தை சுரேஸ்வராச்சாரியா புது கிரந்தம் எழுதி நைஷ்கர்மிய சித்தின்னு எல்லாரும் பார்த்து ஆஹா நம்ம இவனை தப்பாக நினச்சிட்டோமேடா அப்படியே நம்மளோட ஆச்சாரியார் நம்மளோட குருவோட மதத்துக்கு எல்லளவும் எதிராக இல்லாமல் இவன் எங்கேயாவது கர்மா வசதி சொல்லிடுவாமான்னு தப்பாக நினைக்கும் அப்படிலாம் இல்லாமல் எல்லாருக்கும். அப்புறம் என்னால் ரொம்ப வருத்தப்படுறேன் உங்களோட இதுக்கு வார்த்தைக்கு என்னால் எழுத முடியாமல் போயிட்டு அப்படின்னு மற்றவெல்லாம் யாராவது வார்த்தைக்கு எழுதுனா அது வந்து பிரச்சாரமே ஆகாம போட்டு சாபம் விட்டுருக்கேன் சுரேஷ். அப்புறம் சொல்கிறார் நான் வந்து என்ன சொன்னேன், வாதத்துக்கு நான் ஒத்துண்டேன், தோத்துட்டா சன்னியாசம் வாங்கிப்பேன்னு ஒத்துண்டேன், அப்போ எனக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அதில் எனக்கு
ஸ்ரத்தையே இல்லாமல் இருந்தால் அது வாதத்துக்கே நான் ஒத்துன்னு இருக்க மாட்டேனே. அது மட்டும் இல்ல, லோக ஆயிரம் சொல்லும் கஜம் ஹி பிக்ஷா விஹிதா நனு உத்தமா. வியாசுரன் ஜெய்மினி சொன்னார், நான் நீங்கள் பிக்ஷை பண்ணணும்னு நான் சொன்னேனே. எல்லாரும் என்ன என்ன சொல்றா, சன்னியாசிக்கலாம் அவன் சோரே போடலை அப்படிலாம் என்ன நிறையா நிந்த பண்ணுறான். ஆனால் நான் உங்களை வந்து நான் பிக்ஷை எடுத்துக்கோங்கன்னு சொன்னேனே. அது சொல்கிற நம்ம கோணாம லோகசிய முகாபிதாயகா, ஊர்வாய்க்கு பூட்டு போட முடியுமா அப்படின்லாம் ரொம்ப ஆச்சாரியால்கிட்ட வருத்தப்பட்டு விட்டு எனக்கு அந்த ஒரு அனுகிரகம் கிடைக்காமல் போயிடுது வார்த்தைக்கம் பண்ணுறதுக்கு, அதனால் சாபம் விட்டுடுறேன். சரி, அதனால் இன்னும் வருத்தப்படாத, என்னோடய சாக்கையாக இருக்குது இந்த தைத்திரி உபநிஷத்து, அப்புறம் உன்னோட கண்வ சாக்கையா, கண்வ சாக்கை தான் இந்த தடவை பாராயணம் நடக்கிறது. கண்ணு பிரகதாரண்யத்துக்கு இத்தியாதிகளுக்கெல்லாம், அப்புறம் நரசிம்ம தாபணியத்துக்கெல்லாம் நான் பாக்கியம் எழுதியிருக்கேன், அதுக்கெல்லாம் நீ எழுது அப்படின்னு சொல்கிறேன். அவா எல்லாத்துக்கும் சுரேஸ்வராச்சாரியை எழுதுகிறேன். அதுக்கப்புறம் சனந்தரர் பஞ்சபாதிகை இதெல்லாம் எழுதுகிறார். அப்பயே அவர் எழுதி ஆச்சாரியர்கிட்ட வந்து காட்டுறார், ஆத்ம தத்துவத்தை விளக்கக்கூடிய மாதிரி இருக்கு. பஞ்சபாதிகை இதெல்லாம் எழுதி ஆச்சாரியர்களுக்கு அப்போ ஒரு அபசகுணங்கள்லாம் ஏற்படுறது. இந்த கிரந்தம் எழுதின கிரந்தம் பின்னாடி பிரச்சாரம் ஆகாதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போயிடுது. அது அதாவது அதுக்கு ஒரு ஆபத்து வந்துடும் வரும்னு அப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் அது ஆச்சு. பத்மபாதர் தீர்த்த யாத்திரை கிளம்புறேன், தீர்த்த யாத்திரை போகணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்பா சன்னியாசி வந்து ஒரு விஷயத்துக்கு இப்போ தீர்த்த யாத்திரைங்கிறது போகிறது கட்டம், உனக்கு அது நான் என்டரு சிஷனாரு நிஷ்டையில் இரு அனுசந்தானம் பண்ணிகிட்டே இரு எல்லாம் ரொம்ப கஷ்டம்னா, இல்லை இல்லை நான் தீர்த்த யாத்திரை போகணும்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுட்டு தீர்த்த யாத்திரை கிளம்புறேன். சரின்னு கிளம்புறேன். நேராக அவர் போனதுக்கப்புறம் சிங்கேரியில்னா இருக்கார், சிங்கேரியில் கொஞ்சம் காலம் ஆச்சாரியார் இருந்துருக்கார். இருந்துவிட்டு கரெக்டாக அந்த நேரம் வந்துடுத்து, தாயாருக்கு நேரம் நெருங்கிடுது. தாயாரை பார்க்குற நேரம் காலடிக்கு வந்துடுறார், லோகமார்க்கமாக ஆகாய மார்க்கமாக வந்துடுறேன். அம்மாவுக்கு வந்து அவ அம்மா என்ன கேட்குறா, நீ எனக்கு வந்து இத்தனை நாள் சுமந்து இது பண்ணுறதுக்கு நீ எனக்கு கர்மா பண்ணணுமே அப்படின்னு, வெறும் கர்மா பண்ணணும் கூட ஆத்மதத்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் சிஷியாளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணி ஆத்மதத்துவத்தெல்லாம் சொல்கிறார். அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, எனக்கு இதெல்லாம் புரியலப்பா, சகுனமான தேவதையை பற்றி எனக்கு சொல்லு அதை பார்க்குறேன் என்னோட, சிவனை பற்றி சொல்கிறேன், சிவனை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணி அம்மாவுக்கு அந்த பக்தியெலாம் முன்னாடியே வந்துடும். முன்னாடியே பக்தி சிவன் மேலே பக்தி இருக்கே, அந்த விஷயம் சொன்னால் பூத கணங்கள்லாம் வருது பார்த்தா அம்மாவுக்கு ஒரே பயமாயிடுது, இதெல்லாம் வேண்டாம் சௌமியமாக இருக்கிறதா பார்த்து சொல்கிறேன்னு கேட்குற. விஷ்ணுவை பற்றி எல்லாம் சொல்லணும்னா விஷ்ணுவோட பரிச்சாரங்கள்லாம் வந்து அம்மாவை வைகுண்டத்துக்கே குடிம்பா அம்மாவோட காரியத்தெல்லாம் நல்லா அப்படியாச்சு காலடியில். அந்த சமயத்தில் தேகத்துக்கு கர்மா பண்ணுமே, உள்ளே இருக்கிறது தானே வைகுண்டத்துக்கு போச்சு, தேகர்மா பண்ணுமே எல்லார்ட்டையும் அங்கே இருக்கிற காலடியில் இருக்கிற அக்ராதத்தில் அக்னி இது பண்ணி இந்த கர்மாலாம் பண்ணணும்னு கேட்குறேன். எல்லாம் நிந்த பண்ணுறான், சன்னியாசிங்கிற லோகத்துக்காக நீ வேடம் போடுறியா, உனக்கு கர்மாவில் எப்படி இருக்கிறத அப்படி இப்படி என்னன்றா எல்லாம் நிந்திக்கிறேன். ரொம்ப கோபம் வந்துடுறது ஆச்சாரியாருக்கு. சாந்த குமானிக்கு நான் பீடனம் வசிய காரியம், இவன் வந்து சன்னியாசி எதிர்த்து அடிக்க மாட்டான் அப்படின்னு நீங்கள் பாட்டு பண்ணதெல்லாம் கண்டா அப்படின்னு நினச்சதெல்லாம் பண்ணக்கூடாது, கோபம் வந்ததுன்னா போச்சு. ஏன் எப்படின்னா அதுக்கு உபமானம் சொல்கிறார் வித்யாரண்ய சுவாமி, சீத சுகோபி மஜித கீழே சந்தனத்து, சந்தனம் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது அரைஞ்சி பூஜிண்டா, அரைஞ்சி பூஜிண்டா அதுக்கு உண்டான போய் உரைச்சிட்டே இருந்தா பத்துன்னு பார்த்திங்க சும்மா இருக்குமா, மரத்தை போய் உரைச்சிட்டே இருந்தா அது போய் நோண்டிட்டான்னு கோபம் வந்துடுது. சாபம் விட்டுருக்க உங்களுக்கு தாயார் காரியம்னுட்டு இந்த இடத்துல வேதம் மோதாமல் போட்டோம், நீங்கள்லாம் வேதம் அத்தியனம் பண்ணுறதுங்கிறதே விட்டு போட்டோம், எதிக்கு அன்னம் கொடுக்கறதுங்கிறதே விட்டு போட்டோம், உங்கள் ஆற்று பக்கத்தில் ஸ்மசானம் வரட்டும் அப்படின்னு ஃபுல்லாக எல்லாம் வந்து இப்போ எல்லாம் வந்துட்டான், எல்லாம் சிபிக்காரெல்லாம் வந்துட்டான், எல்லாம் ஃபுல்லாக அவன் தான் இருக்கான். இப்போ மாடை வெட்டுறது வெட்டி சாப்பிட்றது மெயினாக இருக்குது இப்போ, எல்லாம் மற்றதெல்லாம் காட்டிலும் ஏற்றுமதி பக்காவாக நடக்குது. ஆச்சாரியால் வாங்க பொய்யா போகும்மா சாமி விட்டுவிட்டேன் கோவத்துக்கு. தாயா காலையெல்லாம் முடிஞ்சு காலடியில் இருக்கார், கேரளாவில் இருந்துருக்கார், பத்மபாதர் தீர்த்த யாத்திரை போயிருக்கார் இல்லையா அவரை வரவுக்காக காத்திருந்துருக்கார். பத்மபாதர் அங்கேருந்து கிளம்பி காளஹஸ்திக்கு போகிறார், காளஹஸ்தியில் போய் காளஹஸ்தீஸ்வரர் தரிசனம், சுவர்ணமுகி நதியில் சுவர்ணமுகரி அதில் ஸ்நானம் பண்ணி அங்கேருந்து காஞ்சிக்கு வர, காஞ்சியில் ஏகாம்பரேஸ்வரர் தரிசனம், அதுக்கப்புறம் சிதம்பரத்துக்கு போகிறார்,
சிதம்பரத்தில் போய் அங்கே இருக்கிறவாள்கிட்ட அங்கே செலிப்ரேஷன்லாம் பண்ணி அங்கே தீர்த்தத்தில் அந்த தீர்த்தத்தோட மகிமையை கேட்குறார். இது சிவகங்கான்னு தீர்த்தம், பக்தாலெலாம் வேண்டி கேட்டுன்றதுனால சிவன் கங்கையே இங்கே கொண்டு வந்து அப்படி ஒரு பேர். சிவன் நர்த்தனம் பண்ணுறாருங்க நடராஜர், அவரோட தாப்பம் போக்குறதுக்காக சிவை அம்பாள் சிவை கங்கையை கொண்டு வந்ததால் சிவகங்கான்னு பேர். நர்த்தனம் பண்ணும்போது தலையில் இருந்த கங்கை இங்கே சிந்தித்து அதனால இதுக்கு சிவகங்கைன்னு ஒவ்வொருத்தர் அப்படி இல்லை இப்படி இதுக்கு பேர் அப்படி இதுக்கு பேர்னு அந்த சிவகங்கை தீர்த்தம் அதோட முக்கியத்துவம் அதோட வசதியான ஒரு விஷயத்தெல்லாம் எல்லாம் சொல்லி அதில் ஸ்நானம் பண்ணுற. அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்துக்கு வர்றார். இதெல்லாம் பத்மபாதரோட தீர்த்தாட்டம் சொல்கிறார். ராமேஸ்வரத்துக்கு வர்றார். போகிற வழியில் அங்கே வந்து வரும்போது காவேரி, காவேரியில் வந்துட்டு காவேரி ஸ்நானம் பண்ணி ஸ்ரீரங்கம் தரிசனம். போகிற வழியில் அவர் சோழ தேசம்னா அதாவது சோழ தேசம் ஃபஸ்ட்டு அவர் தானே வந்தார் சோழ தேசத்துலேருந்து வர்றார் காவேரி தீரத்துலேருந்து. காவேரி தோஜமாசிரித்திய வாதோ எத்திர பிரவர்த்ததே அப்படின்னு சொல்லுவாங்க. காவேரி ஜலத்தில் பட்ட காற்று நம்ம மேலே பட்டாலே பாவம் போடும் அப்படி காவேரியோட மகிமை தக்கியான கர்த்தாவும் சொல்கிறார். இது இருந்துருக்கு அப்படி இந்த காவேரி தீரத்தில் மாமா அதுக்கு தாய் மாமா அங்கே வா அதுக்கு ஒரு எல்லாம் ஆஹாஹா ரொம்ப நாளாச்சு அப்படியே பார்த்து அப்படியாக்கும் அப்படியாக்கோன்னு குசலம் விசாரிக்கிறார். எல்லாம் பேசிக்கிறா, சில பேர் சந்தோஷப்படுறா, சில பேர் வருத்தப்படுறா இப்படி சன்னியாசம் வாங்கிட்டானே அப்படி இப்படின்னு ரொம்ப. அப்போது பத்மபாதர் அவர் கையில் இருக்கிற அந்த புஸ்தகத்தெல்லாம் பார்க்குறார். தாய் மாமா தாய் மாமரி வித்வானா கர்மகாண்டத்தில் சிரத்தை உள்ளவர் கேட்குறார். அது மட்டும் இல்லை, இப்படி இப்போ சன்னியாசம் வாங்கிட்டு இருக்கே எங்களுக்கு இது ஒரு பெரிய கடத்திற்கரிய ஒரு விஷயம் அப்படி ஆகணும்னு எல்லாரும் சொல்கிறார். இல்லை இல்லை கிரகஸ்தாசிரமம் தான் வசதி, அதோட விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு கிரகஸ்தாசிரமத்தை பற்றி விசேஷமாக சன்னியாசியாக இருந்தாலும் நான் சொல்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற விஷயம் அதோட வசதி மட்டும் தெரிஞ்சுட்டா போதாது, அதில் இருக்கக்கூடிய கடமைகள்லாம் தெரிஞ்சுக்கணும் என்னன்னு. மத்தியான காலே க்ஷுதிதஸ்திருஷார்த்தா கொமேன்ன தாதேதி வதன் உபைதி யத் யஸ்தஸ்ய நிர்வாபயிதா க்ஷுதார்த்தே ஏகஸ்தஸ்ய புண்ணியம் மதிதும் க்ஷமேதா. மத்தியான காலத்தில் ரொம்ப பசி மேலிட்ட நேரத்தில் எல்லாரும் எனக்கு போட மாட்டியா சாதம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பிக்ஷை கேட்டு வந்த சமயத்தில் இந்தா உனக்கு அன்னம் போடுறதுக்கு யோக்கியதை ஒன்று கிரகஸ்தந்தான், அவனுக்கு தான் அந்த யோக்கியதை இருக்குது. சொன்ன இல்லையா பிரம்மச்சாரியும் எதையும் அன்னம் போடுறதுக்கு உண்டான யோகிதா கிரகஸ்தனுக்கு தான் இருக்குது. அப்படி பசிச்சு வந்தவனுக்கு அன்னம் போட்டு அதனால புண்ணியத்தை அடையக்கூடியது கிரகஸ்தாசிரமம் தான். சாயம் பிராதர் வன்னிகாரியம் இதன் பண்ணு மஜ்ஜம் ஸ்தோஜே தண்டகிருஷ்ணா கினீச்ச நித்தியம் வர்ணி வேத வாக்கியான் நிதி என் சுத்வா சீக்கிரம் கேகினோ கேகமேதி. காதால சாயம் நதியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு தண்டத்தையும் கிருஷ்ணா ஜனத்தையும் தரிச்சுட்டு நித்தியம் பிரம்மச்சாரியுக்கு உண்டான அனுஷ்டானம்லாம் பண்ணிட்டு பசின்னு வந்தால் யாட்டு பயணிக்கலாம் கிரகத்தண்டை தான் போய் நிற்கிறான். அவ்வளோ வசதியானது கிரகஸ்தாசிரமம். உச்சை சாஸ்திரம் பாஷமானோ பிபிக்ஷோ தாரம் மந்திரம் சஞ்சபன் பாஜதாத்மா மத்தியேகஸ்திரம் ஜாடராக்னோ பிரதீதே தண்டி நித்தியம் கேஹினோ கேஹமேதி. சாஸ்திரத்தெல்லாம் இப்படி சாஸ்திரத்தில் அப்படி சொல்லியிருக்கு இப்படி சொல்லியிருக்குன்னு ஏகப்பட்டதாக பேசி மந்திரங்கள்லாம் பலவாறு ஜபம் பண்ணி மத்தியான வேலையில் வயிற்றுல நெருப்பு ஜாடராக்னி கொளுத்துதுன்னா அவன் எங்கடா வந்து நீ பண்ணால் கிரகத்தண்டை தான் வந்து நிற்கிறான். அப்படி எல்லாத்துக்கும் ஆசிரமமாக இருக்கக்கூடிய இந்த கிரகஸ்தாசிரமம், அதனால் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம், உங்களுக்கு அவள் வழங்கி வீச்சது காரியத்தை பண்ணுங்க அப்படின்றப்போ அந்த கையில் இருக்கிற ஓலைச்சுவடியை பார்த்து அவள் மாமா கேட்குறேன். என்ன கையில் ஓலைச்சுவடின்னா பஞ்சபாதிக்கு எழுதினார்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து எங்கள் ஆச்சாரியர் குருநாதர் பண்ண பாஷ்யத்துக்கு நான் இது எழுதியிருக்கேன் அப்படின்னு அவர் வாங்கி பார்க்குறேன். படித்து பார்த்தா அவரோட மதம் இருக்கேன், கர்மகாண்டத்துக்கு உண்டான மதம் இருக்கேன், அதுக்கு எதிர்ப்பாக எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு சித்தாந்தம் பண்ணிடு நிறைய விஷயங்கள் இருக்கு. பார்த்து அவருக்கு உள்ளே வந்து தாபம் வந்துடுது, நம்ம மதத்தை பண்ணியிருக்கானே எப்படி எதையாவது பண்ணிடுது அப்படின்னு. இவரும் மேற்கொண்டு விடப்பட்டு ராமேஸ்வரத்துக்கு கிளம்புறார். ராமேஸ்வரத்துக்கு கிளம்புனார் இல்லையா, அங்கேருந்து சிதம்பரத்துலேருந்து ராமேஸ்வரத்துக்கு போகிற வழியில் காவேரிக்கு காவேரி கரையில் ஸ்நானம் பண்ணி ரங்கநாதர் தரிசனம் பண்ணி மாமாத்துக்கு போகிறார். புஸ்தகம் அவ்வளோ சுமந்துட்டு போக வேண்டானி, புஸ்தகம் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு. ஏன்னா முன்னாடியே இவர் வந்து இந்த பஞ்சபாதியை எழுதி ஆச்சாரியர்கிட்ட காமிச்சப்போ அபசோகம் வந்ததுன்னு சொன்னேன். அப்போயே ஆச்சாரியர்கள் தெரிஞ்சுது இதுக்கு ஏதோ சிரமம் ஏற்படுது, புஸ்தகத்துக்கு கட்டம் வரப்போகிறது அப்படின்னு. அவர் வேறு சாபம் விட்டுருக்கார் சுரேஸ்வராச்சாரியர், இவருக்கு வேறு பிடிக்கல. இவர் வந்து சரின்னு சொல்லிட்டு மாமாவை நம்பி புஸ்தகத்தை வச்சு விட்டு ராமேஸ்வரத்துக்கு போகிறார். கிளம்புனா
வாமனேத்ரம் கந்துரஸ்பந்த தெய்வ பாஹு புஷ்போராபி வாமஸ்ததோரு சுக்ஷாவோச்சை அந்த கஷ்டித் புரஸ்தா தற்சர்வம் ராஜ்யோ அகணித்வா ஜகாம. அபசகுணங்கள் நிறைய வருது ராமேஸ்வரத்துக்கு. மாமா வீட்டில் கிளம்புற இடது கண்ணு துடிக்கிறது, இடது கை துடிக்கிறது, எதை தொட துடிக்கிறது, கிளம்பும் போது எதுக்கு ஒருத்தன் தும்புறானா, எதையும் சட்டப்படுத்தலை. ஞானி அது அங்கே போய் ராமேஸ்வரத்துலாம் தரிசனம் பண்ணுற, தரிசனம்லாம் பண்ணிட்டு திரும்பி மாமா அத்துக்கு வந்தா அதுக்குள்ளே அவர் என்ன பண்ணிவிட்டார், உடச்சூடி மச்சும் எரிச்சார்னா சரி வராது, நான் பாத்திரம் வீட்டே கொடுத்துறான்னு கொடுத்துட்டேன். அப்போ தான் இவன் மேலே ஒரு பச்சாத்தாபம், இவன் மேலே தப்பு இல்லைன்னு ஒரு இது வருங்கிறதுனால ஓலைச்சூடியை வீட்டில் வச்சு வீட்டையே கொளுத்தி விட்டார் மாமா. வீட்டை வந்து பார்க்குறா, அச்சோச்சோ இப்படி வீடு போயிட்டேன், ஐயோ நான் ஓலைச்சூடி போச்சேன்னு வருத்தமாக இருக்கேன் அப்படின்னு வீட்டே போச்சேன்னு. இவருக்கானா வருத்தம் வேறு வழி இல்லை. நேராக அதுக்கப்புறமா ஆச்சாரியர்களை பார்க்க, ஆச்சாரியர்கள் காத்துட்டுருக்காரு பத்மபாதருக்காக, எங்கே காத்துட்டுருக்காரு காலடியில் காத்துட்டுருக்கார். அப்புறமா ஆச்சாரியர்கிட்ட போய் சொல்லி, கவலைப்படாத எல்லாம் நீ நீங்கள் படித்தப்போ கேட்டுட்டேன் திரும்பி எழுதிக்கோன்னு சொல்லி திரும்பி ஆச்சாரியர்கள் சொல்லிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஆச்சாரியால் வேறெல்லாம் கூட்டிட்டு திரும்பி திக்வேஜயம் ஆரம்பம். ஆச்சாரியோட திக்வேஜயம் ஆச்சாரியாலும் நேராக ராமேஸ்வரத்துக்கு வர, அங்கே வந்தால் இப்போ நிறைய நல்லா முக்கியமாக அந்த கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, சாக்தர்கள் கௌல மார்க்கத்தை வச்சுட்டு அதை ஒரு வியாஜமாக மதுவுலாம் சாப்பிட்டுருக்கு. இப்போ நிறைய போயிடுது, இந்த சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டை மறந்துடாமல் சொல்லணுங்கிறதுக்காக எழுதி வச்சுன்னு சொல்கிறேன். சாக்தாலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கௌல மார்க்கம் பஞ்ச மகாரம், மத்தியம் மாம்சம் முத்திரை இப்படின்னு பஞ்ச மகாரம் மைதுனம். அம்பாளுக்கு பூஜை பண்ணுறதுக்கு மத்தியம் சுரை கல் அப்படின்னு பூஜைக்காக நாங்கள் சாப்பிட்றோம், பிரசாதமாக சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு அதை வியாதமாக வச்சுட்டு நிறையா சாப்பிட்டுருக்கா. அவாளெல்லாம் மாற்றி வைதிக ரீதியாக சாக்தரை பிரவர்த்திக்க வச்சார். இப்போ இந்த சமயத்தில் அவசியம் சொல்ல வேண்டியனும் சொல்லியே ஆகணுங்கிறது தான் இல்லை சொல்கிறேன். கௌளமா இன்னும் கிரந்தங்கள் நிறையா இருக்குது. கௌள மார்க்கமாக பூஜை பண்ணுறதுக்கு கிரந்தங்கள் இன்னும் நிறையா பிரச்சாரத்தில் தான் இருந்துட்டுருக்கு. நம்மளவா நிறையா பேர் பண்ணிட்டும் இருக்கா, அது நம்ம ஆச்சாரியால் கண்டனம் பண்ணினது, ஆச்சாரியால் ஒத்துக்கலை, அதை பண்ணப்படாது. அம்மா ஆச்சாரியால் இது இது தப்பான பாதப்பா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அம்பாலை, நீ அம்பாலை தான் பூஜை பண்ணுறியா, ஆச்சாரியால் சொன்ன வழியில் பண்ணு, கௌள மார்க்கத்தில் சொல்லியிருக்கு மத்தியம் மாம்சம் இத்தியாதிகளாம் பண்ணுற. அதுக்கு இன்னும் வந்து அந்த பஞ்ச மகாரம்னா என்னன்னு வைதிக மதத்துக்கு பாக்கியமாக இல்லாமல் வைதிக மதத்துக்கு ஒத்து வர மாதிரி இன்னொருத்தர் டாக்டர் அங்கேயும் தாந்திரிக ரூபமாக பூஜைகள்லாம் நடந்துட்டுருக்கு. அங்கேயும் வைதிக ரீதியாக பூஜையை அங்கே ஸ்தாபனம் பண்ணுற. அப்புறம் ஆந்திர விஜயம் போகிற இடத்துலலாம் எங்கே அப்பாசனோ அங்கே சாரதை தான் காஞ்சி சார் எங்கே அப்படின்னா பிரார்த்தனை பண்ணிட்டார், நாங்களாம் ஸ்தாபனம் பண்ணுறோம் அங்கே நீ சாரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு சரசவன் கேட்டுருந்தார். சாரதை தான் அங்கே, வேறு எந்த சொருமா நம் அவள் தான் இங்கே, இங்கே தான் அங்கே எல்லாம். மேற்கொண்டு அங்கேருந்து ஆந்திரா விஜயம் பண்ணி அங்கெல்லாம் மேலே வெங்கடாதிபதி தரிசனம். நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துடும், முருகன் தான் அங்கே வெங்கடாதிபதியாக மாற்றிட்டாங்க. ஒரு பல நூற்றாண்டுக்கு முன்னாடி வித்யாரண்ய சுவாமி எழுதுனது வெங்கடாதிபதி தரிசனம் தான் கொடுங்க, அதில் சந்தேகம் மேலே நாமதாரி தான் அங்கே. இதெல்லாம் நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி முக்கியம், ஹிஸ்ட்ரி முக்கிய அமைச்சரேங்கிறப்பல வரலாறு முக்கியம் நம்மளுக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு சின்ன சின்ன பாயிண்ட்டாக தெரியலாம், ஆனால் முக்கியமான பாயிண்ட்டு. என்ன சொல்கிறான் இப்போ, அங்கே இருக்கிறது முருகன் தான் பெருமாளாக மாற்றி விட்டாங்கிறான் இப்போ நிறைய பேர். அது உங்களுக்குலாம் கேள்விப்பட்டிருக்கையெல்லாம் தெரியல, வெங்கடாதிபதி போய் தரிசனம் பண்ணான்னு வருது. நான் ஏமா என்னோட சொந்த சரக்குலாம் கிடையாது, வித்யாரண்ய சுவாமி சொன்னதை தான் சொல்றேன். அங்கே நேர விதர்பம் போகிறார், விதர்ப விஜயம். அங்கே பைரவ தந்திரம் நாசம் பண்ணி வைதிக மதத்தை ஸ்தாபனம் பண்ணுற. அப்புறம் அங்கே விதர்ப ராஜா என்ன சொல்கிறான், மேற்கொண்டு நான் கர்நாடகத்துக்கு போய் அங்கே பிரச்சாரம் பண்ண போகிறேன்னு சொன்னோடனே அங்கே காபாலிக்க மதம் ஓங்கி வளர்ந்துருக்கு, ரொம்ப துஷ்டாவெல்லாம், நீங்கள் அங்கே வேண்டாம் தமிழ அப்படின்னா. சுதன்வா இருக்கா இல்லையா, சுதன்வா இந்திரன் சுதன்வாவாக பிறந்து பட்டர் வந்து பௌத்தாலெலாம் அழித்து இவன் கழிவில் ஏற்றினான் இல்லையா, அந்த சுதன்வா ராஜா நீ கவலைப்படாத நான் இருக்கும்போது எந்த என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு தான் படையோட
ஆச்சாரியால் கூட கர்நாடகாவுக்கு வரான். ஆச்சாரியால் கூட ஆச்சாரியாலும் கர்நாடகாவுக்கு போகிற போய் இவர் வந்து வேத மதத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு வரப்போகிறாருன்னு தெரிஞ்சோண்ட அந்த காப்பாளிக்கிறவர்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய இந்த கிரகச்சன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் வரான். எதிர்த்து எல்லாரையும் துவம்சம் பண்ணுறா முடிவு பண்ணி எல்லாரையும் வரான். ஒரு பக்கம் சுதன்வா ராஜா தன்னோட சைன்யத்தை கொண்டு எல்லாரையும் அழிக்கிறான். வேத மதத்தை ஒத்துண்டு ஏத்துண்டு ஆச்சாரியால் கூட வந்து இந்த வேத மதத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு ஆச்சாரியால் கூட வந்தவாள்லாம் இப்படி காபாலிகா வந்து பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு இவாளை அடித்து கபாலிக்கு அவளோட தலையெல்லாம் அர்ப்பணம் பண்ணுறதுக்காக காத்து ஓடி வரும் பயப்படுற. அப்புறம் அந்த சில சமயத்தில் தன்னையும் மீறி சில சக்தியெல்லாம் காக்க வேண்டிய காட்ட வேண்டிய சூழ்நிலை வந்து தன்னோட யோக பலத்தெல்லாம் எல்லாத்தையும் பஸ்மம் பண்ணிப்போம். எல்லாத்தையும் அந்த காபாலிக்க மதத்தில் சேர்ந்தவாள் எல்லாத்தையும் ஆச்சாரியா எல்லாத்தையும் பஸ்மம் பண்ண உடனே கிரகச்சன் விஷயத்தை கேள்விப்படுறான். இந்த பக்கம் தோல்வி அந்த பக்கம் தோல்வி, இந்த பக்கம் சுதன்வா அடிச்சு விட்டான், ஆச்சாரியா அடிச்சு விட்டான், தான் வரான். கபாலியை நோக்கி பைரவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி அவரை சாட்சாத்காரம் பண்ணி உன்னோட பக்தனான என்னையை வந்து இந்த சங்கரன் வந்து இது பண்ணிவிட்டான், நீ அவனை இது பண்ணுவேன்னு நான் வேற அவன் வேற நினச்சிருந்துக்கியா நீ தான் வேணும்னு அவனையே கொடுத்துக்கிட்டேன் பரமேஷ். அதுக்கப்புறம் அந்த பைரவருக்கு ஸ்தோத்திரம்லாம் பண்ணி அவரை சாந்தம் பண்ணுறார் ஆச்சாரியா. அதுக்கப்புறம் நேராக அங்கேருந்து கோகர்ணம் போகிறார். அங்கே போய் சமுத்திர ஸ்நானங்கள்லாம் பண்ணி அங்கே புஜங்க ஸ்தோத்திரங்கள்லாம் சிவனை உத்தேசித்து பண்ணி அங்கே ஹரதத்தர் அப்படிங்கிறவர் நீலகண்டாச்சாரியாரோட சிஷ்யன். அவர் வந்து இந்த அத்வைத மதத்தை வேதாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு ஆச்சாரியார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நீலகண்ட தன்னோட குருவிட்ட போய் சொல்கிறார். குரு கண்ணன் இவன்ன பிரியாளா நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாதத்துக்கு வரார். எப்பவும் போல் தெரிஞ்ச ரிசல்ட் நம்மளுக்கு தான் தெரியுமே, அதனால் வாதத்தை ஜெயிச்சு அவரை நம்மளோட மதத்தை தழுவை செய்கிறார். நேரம் அங்கேருந்து சௌராஷ்டிரா, சௌராஷ்டிரா போய் அங்கே பிடிச்சா அந்த வீர வைஷ்ணவாள்லாம் இருக்கா. இங்கே வீர செய்வா அப்படி இருந்தாலும் வீர வைஷ்ணவாள்லாம் இருக்கு. அவள் இல்லாமும் நம்ம அதாவது சிவ விஷ்ணு அபேதத்தை ஸ்தாபனம் பண்ணி சிவ வேற விஷ்ணு வேற இல்லைங்கிறத புரிய வச்சு நம்மளோட வேதங்கள் எதை சொல்கிறதுங்கிறத அவளுக்கு புரிய வச்சு அந்த மதத்தை அவள் மனசில் புரிய வச்சு அந்த மதத்தை தழுவ வைக்கிற வீர வைஷ்ணவாளையும். இது சில விஷயம்லாம் அதை ஸ்டார்ட் பண்ணி சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்புறம் நேரம் உஜ்ஜயினி மகாகாலய தரிசனம். அப்புறம் அங்கே சனந்தரனை அமைச்சு பட்டவாஸ்கரை அவர் கூப்பிட்டு வாதத்தில் ஜெயிக்கிறார். முக்கியமான சில பேர்லாம் அவரோட வாதத்தை நிறையா ஸ்லோகங்களில் வர்ணனை பண்ணியிருக்கார் வித்யாரண். அப்படி இருக்கிறவாள் நீலகண்டர் ஒருத்தர், மண்டன மிஸ்ரர் ஒருத்தர், இவர் ஒருத்தர். அங்கேருந்து அவந்தி தேசத்துக்கு போகிறார். பாணர் ஏன் இங்கே போகிறார் அங்கே போகிறார் இவ்வளோ ஜெயிச்சா அவள் ஜெயிச்சான்னா சும்மா அவனை எல்லாம் காலாலேயே எல்லா பக்கம் நடந்து போய் எல்லா பக்கமும் ஒவ்வொருத்தரையும் அடிச்செல்லாம் ஜெயிக்கணும். எல்லாரையும் வாதத்தில் பேசி அவளுக்கு புரிய வச்சு அவளை சேர்த்துன்னு இருக்க கூட அவளை அடித்து நாசம் பண்ணலை, எல்லாருக்கும் புரிய வச்சு தான் கூட சேர்த்து அப்படியே பலப்படுத்திகிட்டே போகிறேன் ஊர் பூரா. அதுக்கப்புறம் பாணன், மயூரன், தண்டி அப்படிங்கிறவாள்லாம் ஜெயிக்கிறார். அப்புறம் பாக்கிலிக தேசத்துக்கு போய் அங்கேயும் தன்னோட அத்வைத மதத்தை ஸ்தாபனம் பண்ணுற. அங்கேருந்து அதுக்கப்புறம் அருகத்தை மதத்தை அருகன்னு சொல்கிறா இல்லையா அவளோட மதத்தை ஜெயிக்கிறார். அப்புறம் அங்கேருந்து காமரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ அசாம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஏரியாவுக்கு போகிறார். அங்கே அபினவகுப்தன் அப்படிங்கிறவன் பரமசாக்தன், அவன் வந்து போகிறார். அங்கே போய் அவனை வாதத்தில் ஜெயிக்கிறார். அவன் வந்து எப்படியாவது ஆபிசாரம் பண்ணணும்னு பார்க்குறான், ஆனால் லோகாபவாதம் வந்துடுமே இவன் தான் பண்ணிட்டான் அப்படின்னு தெரிஞ்சிருமேங்கிறதுலாம் சிஷியனாக ஏற்றுண்ட மாதிரி மாறி வந்துடுறான். அதுக்கப்புறம் நல்ல நேரம் பார்க்குறான், நேரம் பார்த்து ஆபிசாரமும் பண்ணிவிடுறான் ஆச்சாரியாளுக்கு. ஆச்சாரியாளுக்கு சொல்ல மாட்டாத ஒரு பகந்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதி ரத்தமாக போகிறது, ரொம்ப சிரமமாக இருக்குது. இதை தோக்கிடுச்ச வஸ்திரத்தை பார்த்து சிஷியாளுக்கெல்லாம் பார்த்து கேட்குறா, இப்படி உங்களுக்கு வேணால் தேகத்தில் அபிமானம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு வழியும் தெரியாமல் இருக்கலாம், ஒரு ரோகத்தோட பாதையும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு அது வந்து பார்த்து எங்களால் தாங்கிக்க முடியல, நீங்கள் அது வந்து நிதானம் மன்னிக்கணும், நீங்கள் அதை அவசியம் மன்னிக்கணும். ஏன்னா உங்களை ஆசிரியச்சு தான் நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு ஏதாவது ஒரு நஷ்டம்னா அது எங்களுக்கு தான் நஷ்டம், நான் பண்ணிக்கணுங்கிறாரு. இல்லைப்பா, வியாதி ரெண்டு வகை, பூர்வஜென்ம பாவத்தினால் வந்தது, ஒரு இந்த வாத்த பித்த கப மாறுதல்னால் வரக்கூடிய இதுங்கிறது.
இது வந்து பூர்வஜன்ம வாசனால வந்த வியாதியாக இருக்கும், இது வந்து எப்படின்னா மருந்துனால போகாது, அனுபவிச்சு தான் கழிக்கணும். பூர்வஜன்ம கிருதம் பாபம் வியாதி ரூபேன பாதத்தேன்னு சொல்கிறாப்புல அப்படிதான் போகிறதுனால வேண்டாம். ஆனால் சிஷியாலெலாம் ரொம்ப பிரார்த்தனை பண்ணி கேட்டுன்றதுனால நல்ல லோகத்திலேயே இருக்கிற வசதியாக இருக்கக்கூடிய வைத்தியாலாம் கூட்டு வைத்தியம் பார்க்குறா, ஒன்றும் சரி பண்ண முடியும். ஏன்னா ஆபிசாரம்னா பண்ணியிருக்கான், ஆச்சாரையிலே சொல்லிட்டா மறைமுகமாக சொல்கிறா என்ன பாத பித்த கப்ப மாறுதல்னால தோஷ வைஷமியத்தினால மேலே கீழே வர்றதுனால வந்திருந்தா இருந்தால் மருந்துனால போகும், இது வந்து அப்படி வரலப்பா அப்படின்னு சொல்கிறா. ஆனால் வைத்தியர்கள்லாம் வந்து கை தேர்ந்த வைத்தியர்கள்லாம் பார்க்குறா ஒன்றும் அவளால் ஒன்றும் சரி பண்ண முடியல, அவளும் கை விரிக்கிறா இல்லை இல்லை உங்களுக்கு சரியா நீங்கள் போங்கோ அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுறதுன்னா அஸ்வினி தேவர்களே நேராக வரா, அஸ்வினி தேவர்கள் வந்து சொல்கிறா இது வந்து இந்த அபிநவ குப்தன் ஆபிசாரம் சூன்யம் வச்சுட்டான், அதனால ஆச்சாரியாளுக்கும் இது ஆச்சாரியாளுக்கு மட்டும்தானா, நம்ம ஆச்சாரியாளுக்கும் நம்ம எங்கள் ஊரில் சிறுமணியில் வந்தப்போ யாராவது பண்ணாம்னா சிறுமணி எங்கே நான் எங்கள் கிராமம் சொல்லிக்கூடாது வெக்கம் தான் சொல்லிக்கூடாது என்ன பண்ணி தொலைக்கிறது, ஆனால் பஷ்டாதாபம் பண்ணிட்டா பிராயச்சித்தோங்கிறான் இந்த சன்னிதியாக சொல்லிக்கலாம். ஆச்சாரியால் வந்து இதே மாதிரி திக்விஜயம் நம்ம ஆச்சாரியால் பண்ணப்போ எங்கள் அக்ரால் துவாதத்தில் நாங்கள் வந்து பூர்ணகுமம் கொடுத்து பண்ணாது போனோம் வேண்டினோம் எல்லாம் நல்லா நல்லபடியாக அக்ரால் க்ஷேமமாக்குன்னு சொல்லிட்டு போனோம். ஆச்சாரியம் நம்மளோட முன்னாடி இருந்த பிடியாதவர்கள் யாருக்கோ எங்கள் அக்ரஹாரத்தில் இருந்தோம் ஏதோ பண்ணிட்டா போல இருக்கு, எனக்கு வந்தது உங்களுக்கு ஏடான்னா அவன் ஆத்து செவுறு அப்படியே சாஞ்சு எடுத்துன்னு சொல்லுவா கதை எங்கள் அக்ரஹாரத்தில். அப்படி அஸ்வினி தேவர்கள் சொன்னோன்னே இவருக்கு நம்மளை நம்ம இவர் தான் ஹீரோ இருக்கார், நம்ம நாலு பேரில் ஒரு ஹீரோ ஒருத்தர் இருக்கார் பத்மபாரு நரசிம்ம பாது பார்த்தாரு உங்களுக்கு காலி பண்ணி போடுறான்டான்னு, வேணாண்டா வேணாம் போடுறாங்கிற ஆச்சாரியார் இல்லை இல்லை பண்ணுன்னு ஜபத்தை பண்ணி அவனுக்கே இந்த வியாதி அவனே போய் அவன் அபிநவ குப்தனையே இது பண்ணிடுது. அதுக்கப்புறம் இந்த சமயத்தில் என்ன ஒரு செவிவழி செய்தி வருதுன்னா அங்கே காஷ்மீரத்தில் சர்வஜ்ஞ பீடம்னு ஒரு பீடம் இருக்குது, அங்கே வந்து மற்ற திக்கில் கிழக்க மேற்க வடக்க இருக்கிறவாள்லாம் அங்கே சர்வஜ்ஞன்னு நிரூபிக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கா, தெற்கு வந்து எவனும் போனதே இல்லை. நம்ம தான் இந்த ஆச்சாரியா திரவிட சிசுகுன்னு தம்மளை சொல்லிக்கிறார், திரவிடம் எல்லாம் எவனும் கிடையாது, திரவிடம் நம்ம ஆச்சாரியார் தண்ணியாக திராவிடன்னு தம்மளை சொல்லியிருக்கார், சும்மா எல்லாம் பேத்தலாம் எவனா பேத்தலாம் திராவிடன்னு நம்ம ஆச்சாரியால் தண்ணியை சொல்லிட்டு இருக்காரு, திராவிடன்னா என்ன தண்ணி தெரியாமல் நிறைய பேர் இருக்கான் இப்போ சொல்லணும், இதெல்லாம் தைரியமாக சொல்லணும், இதை அவளுக்கும் புரியணுமே, அவள் நம்ம ஆச்சாரியால் மாதிரி தான் நானும் சொல்கிறேன், அவள் வேறு யாரோ கிடையாது, அவளுக்கும் புரிய வச்சு நம்ம கூட சேர்த்துக்கணும்னு தான் நான் சொல்கிறேன், அவள் மேலே துவேஷம் கிடையாது, கருணை தான் நம்ம ஆச்சாரியால் இருந்து நம்மளும் அதே மாதிரி அதே பார்வையோடு தான் நம்ம பார்க்கணும். ஒரு குழந்தை வந்து நான் தண்ணியில் போய் விளாட்றேன்னு ஆற்றுல போய் விழுந்துருதுன்னா என்ன பண்ணுவோம், ஒரு கருணையில் அம்மா வந்து இழுத்து பார்ப்பியா, அது மாதிரி தான் நம்ம அவளெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, பாவமாக இருக்க அவளெல்லாம் பார்த்தா. ஆச்சாரியால் திராவிடன் சொல்லாப்புல இந்த தெற்கு தேசத்துலேருந்து யாரும் போகல அப்படின்னு கேட்குறார் ஆச்சாரியால், நம்மளாம் திராவிடன் தான், நம்ம தான் திராவிடன், நம்ம தான் தான் திராவிடன், நம்ம தான் திராவிடன், வேறு யாரும் கிடையாது. அப்படி இங்கே இருந்து திராவிட தேசத்துலேருந்து போகிறா, போய் அங்கே போய் சர்வக்கி பீடத்துக்கு சர்வக்கியன்னு காட்டணுங்கிறதுக்காக போனால் ஒவ்வொரு மனிதனும் அப்படின்லாம் ஈஸியெல்லாம் போயிட முடியாது, இங்கே எல்லாரோட கேள்விக்குன்னு இங்கே பதில் சொன்னால் தான் போகலாம், இதுவரையா சரி வாடா வரிசையா வா நில்லு வா எல்லாத்தையும் வரும் ஒரு கை பார்த்துட்டு வந்தேன் உன்னி ஒரு கை பார்க்குறேன்னு எல்லாரையும் ஜெயிக்கிறார். போய் ஏறி உட்காரலாம் போனால் சரஸ்வதி வர சர்வஜன் அதில் சந்தேகம் இல்லை, இந்த சீட்டில் உட்காரத்துக்கு திரிகரண சுத்தியும் வேணும், நீ சன்னியாசின்னு சொன்னேன் ஆனால் காமசாஸ்திரத்தில் பதில் சொல்லி நீ ஜெயிச்சிருக்க, எங்கே போய் தெரிஞ்சுக்கணும் அந்த சொல்லுப்பா, அதில் உனக்கு அசுத்தி ஏற்பட்டிருக்கே சன்னியாசிக்கு அது இழுக்கே அப்படின்னு அவளுக்கும் தெரியும், உலகத்துக்கு காட்டணுமே. இப்போ என்ன சொல்கிறான், நிறையா பேர் இப்போ கிளம்பிட்டான், சீதையை போய் அக்னி பிரவேசம் பண்ண வச்சான் ராமன்னா, ராம அப்படி பண்ணாமல் இருந்து அவளை ஏற்றுன்ட்டா பல பேர் நம்ம ரெடி ஆகிருப்போம் லோகத்தில், ராம மன்னா நான் மண்ணா தப்பு இல்லை, ராம மன்னா நான் தான் தப்பு இல்லை, ஏன்னா அவதார புருஷனே லோகத்துக்காக செஞ்சார், சீதைக்கும் அவருக்கும் தெரிஞ்சால் போதும், இவங்கெல்லாம் லூசு பள்ளிக்கெல்லாம் தெரியணும் அவசியமே இல்லை. சொல்கிறேன் ராமரை போய் ஒருத்தன் பேசலாம் அப்படி பேசலாமா, வாய் வருமா வாய், அந்த அப்படிப்பட்ட நாக்கெல்லாம் ஒரு நாக்கை பொசுங்காமல் இருக்கேன்னு நமக்கு நினைக்கும், பொழிஞ்சிட்டு போயிருக்காரு சுந்தரகாண்டத்தை பொழிஞ்சிட்டு போயிருக்காரு அப்படிமா, நான் அதுலேருந்து சொல்கிறதெல்லாம் ஒன்றும் உப்பே சேர்க்காத மாதிரி ரசமாக இருக்கக்கூடியதில் உப்பே இருந்து பத்தாது காட்டணுமே. சர்வ என்ன சொல்லுவான், அவன் போய் சன்னியாசி போய் அவன் வந்து தப்ப காமசாஸ்திரத்தை தெரிஞ்சுன்னு பதில் சொன்னான், இப்போ சர்வைக்கு பீடத்தில் ஏறி உட்காந்துருக்கா லோக அமைச்சு நானும் ஏறுறேன் நானும் ஏறுறேன் எல்லாம் ஏறுவாங்கிறதுக்காக இந்த கேள்வி ஆச்சாரியால் வாயினாலேயே பதில் வரணுங்கிறதுக்காக ஆச்சாரியம் சொல்கிறார், சொல்கிறது வாஸ்தவம், ஆனால் நான் இந்த தேகத்தில் அது பண்ணலை, நான் இந்த தேகத்தை தான் அங்கே போய் உட்கார வைக்க போகிறேன் சர்வைக்குன்னு
ஆமாமா கரெக்டு தான், போய் உட்காரு. இது சரஸ்வதிக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். பின்னாடி ஒருத்தன் வருவான் வளவன் மாதிரி. அரசியல் பேசாமலாம் இருக்க முடியாது, நீங்கள் அதுக்கு நடுவில் தான் இருக்கோம். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளாம் தெரியும். நம்ம பேசாமட்டா வேறு யார் பேசுறது? நம்ம தான் மந்திரியாக இருந்தோம் எல்லா அரசவையிலையும். நம்மளோட பீடம் என்ன பீடம்? என்ன பீடம் நம்ம பீடம்? பேசாம அரசியல் பேசாமல் இருக்க முடியாது, நம்மளால் பேசணும். இப்போ பேசாமட்டா அப்புறம் என்றைக்கும் பேச முடியாமல் போடும். ரொம்ப கிக்கட்டான சூழ்நிலை தான் நம்மளும் இருக்கோம். அப்படி சர்வஜன்னு இந்த தேகம் பண்ணலையா, அந்த அமருக்கண்கிற தேகத்தில் போய் அது வந்து பண்ணால் இந்த தேகத்துக்கு எந்த தோஷமும் ஏற்படலை அப்படின்னு சர்வஜன் உட்கார்ற உட்காந்து அதுக்கப்புறமா சர்வஜன் நிரூபிச்சுடுறார். நிரூபித்து நேராக பதவிக்கு வர, பதவிக்கு வந்து அங்கே யோகசாஸ்திரம் தான் வசதின்னு சொல்கிறவாள்லாம் யோகசாஸ்திரத்தில் இவ்வாளுக்கு திரும்பி அத்வைத மதத்தை ஸ்தாபனம் பண்ணி அங்கே எல்லாருக்கும் பாஷ்ய பாடங்கள்லாம் சொல்லி கொஞ்சம் நாள் இருந்துட்டு இந்த இப்படியாக 32 வருஷமும் ஆயிடுறது. மேற்கொண்டு கேதாரத்துக்கு போய் அங்கே ஒரே சிஷ்யாளுக்கெல்லாம் குளிர், இவருக்கு தான் ஒன்றும் குளிரும் கிடையாது வெயிலும் கிடையாது சுகமும் கிடையாது துப்பமும் கிடையாது. சிஷ்யாலாம் குளிர் கங்கைக்கு பிரார்த்தனை பண்ணி இவாளுக்கு வெந்நீர் தான் வரணும்னு சொல்லி இன்னும் அந்த வெந்நீர் இருக்குது. நம்ம ஆச்சாரியால் வர வச்சது தான் வெந்நீர். இன்னும் அங்கே அந்த குளிர் பிரதேசத்தில் வெந்நீர் பொங்குற இடம் இருக்குது. இந்த சமயத்தில் தேவங்கள அவதார நோக்கம் நல்லபடியாக முடிஞ்சு போய் சர்வஜ்ஞன் நிரூபித்தாச்சு, கேதாரத்துக்கு வந்தாச்சு. எல்லா தேவர்கள் இந்திரர்கள் எல்லாம் பரிவாரம் புடசூழ ஆச்சாரியால் வந்து உங்களோட அவதாரணம் முடிஞ்சிருந்து பூதகணங்கள்லாம் வந்து நந்தி வந்து அதே அந்த ரிஷப இதில் வந்து சுவாமி வந்து சிவஸ்வரூபமாக ஆகி திரும்பி கைலாசத்துக்கு போகிறா அப்படின்னு இந்த கதையோட முடிவு. இதே போல் இந்த கதை இத்தனை நேரம் நம்ம கேட்டதுனால ஆச்சாரியால் மேலே பக்தி வைக்கணும். ஆச்சாரியால் பக்தி வச்சா மட்டும் போதாது, ஏதோ இந்த சுதந்திர நாளை வந்து கொண்டாடுற மாதிரி ஒரு நாளைக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை அது மாதிரிலாம் இல்லாமல் டெய்லி நம்ம வந்து நினைக்கணும். ஆச்சாரியார் நம்மளுக்கு வந்து எவ்வளோ நல்லது பண்ணு போயிருக்கா, எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டு போயிருக்கா. இன்றைக்கி நம்ம நிம்மதியாக தட்டிலேருந்து ஒரு சாதம் சாப்பிட எடுத்துக்கிட்டோம்னா ஆச்சாரியால் பண்ணது. இந்த மதம் இன்றைக்கி இல்லாமல் இருக்குது போயிருந்ததுன்னா நம்ம இப்படி இன்றைக்கி ஒரு நிம்மதியாக ஒரு சாதம் சாப்பிட முடியும். ஆச்சாரியால் பண்ண அந்த ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கணும், எதுக்காக பண்ணாங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அதில் மனசை செலுத்தி ஆச்சாரியால் சொன்ன எல்லா விஷயத்தையும் அவன் மேலே பக்தி பண்ணுறதுனாலே நம்மளுக்கு கர்ம வாசனை தொலைஞ்சு மாய விலகி குரோரங் கிரிபத்மே பக்தி வந்துருக்குன்னா ததக்கியம் 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 அதுக்கு மேலே என்ன அதுக்கு மேலே என்ன அதுக்கு மேலே என்னன்னு சொல்கிறாப்புல ஆச்சாரியரோட பாதத்தில் இவர் வேற இல்லை, ஆச்சாரியர் சிவன் வேற இல்லை, நம்ம ஆச்சாரியார் வேற இல்லை, அதே மாதிரி சங்கராச்சாரியார் வேற இல்லை, நம்ம ஆச்சாரியர் வேற இல்லைன்னு நம்ம ஆச்சாரியார் மேலே பக்தி வந்து அந்த ஆச்சாரியாரோட பாதுக பேர்லேயே இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்டில் மேற்கொண்டு மேற்கொண்டு நிறையா சத்காரியங்கள் நடக்கிற ரீதியில் மேற்கொண்டு எல்லா இடத்துலையும் சத்காரியங்கள் வந்து இந்த வைதிக மதம் வளர்ந்து எல்லாத்துக்கும் நல்லது பண்ணும். மற்ற மதங்கள் வளர்ந்து எல்லாத்துக்கும் கஷ்டம் வர மாதிரி இல்லாமல் வேத மதங்கள் ஆச்சாரியால் என்ன ஆசைப்பட்டாலும் இதுதான் அவர் ஆசை. வேத மதங்கள் நல்லா இங்கே பூமியில் நம்ம பாரத பூமியில் நிலைபெற்று ஒன்று எல்லாருக்கும் பரமக்ஷேமத்தை அடையணும்னு ஆச்சாரியால்கிட்ட உங்களோட இதாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ட்ரஸ்ட்டு அவா சார்பிலையும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸ்மிருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா அப்படின்னு இருக்கிற மாதிரி நம்ம ஆச்சாரியால் தான் சங்கராச்சாரிய ரூபமாக இன்றைக்கும் இருந்துட்டுருக்கா. ஆச்சாரியால் திருநெல்வேலியில் 2012 கேம்ப் பண்ணினார். சங்கர ஜெயந்தி மகோத்சவம் 10 நாளும் இங்கே நடந்தது. அப்போது ஆச்சாரியால் உபன்யாசத்தை எல்லோரும் கேட்டிருப்பேன். இன்றைக்கி சங்கரர் இல்லையானா இன்றைக்கி லோகத்தில் நம்ம யாருமே இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. அவர் போட்டு அந்த ரோட்டில் தான் இன்றைக்கி எல்லோரும் வண்டி ஓட்டின்னு இருக்காங்க. அந்த அத்வைத ஸ்தாபனம் அவர் பண்ணினதுனால தான் இன்றைக்கி எல்லோரும் நம்ம நடமாட முடிகிறது. இந்த அகண்ட பாரதம் அப்படிங்கிறத பூரம் சஞ்சாரம் பண்ணினவரே நம்ம ஆச்சாரியால் தான். இன்றைக்கி நேஷனல் இன்டகிரேஷன் சொல்கிறத முத முதல்ல கொண்டு வந்தவரும் நம்ம ஆச்சாரியால் தான். முத முதல்ல இன்றைக்கி பார்த்தேன்னா ராமேஸ்வரத்தில் பண்டாக்கள் பூஜை பண்ணுறான். அதே சமயத்தில் நேபாளில் பார்த்தேன்னா இந்த கர்நாடகத்தில் உண்டான காரந்த் ராமகாரந்த் லக்ஷ்மண காரந்த் வாரெலாம் அங்கே பூஜை பண்ணுறான். பத்ரியில் பார்த்தேன்னா கேரள நம்பூரிகள் பூஜை பண்ணுறான். இப்படி நேஷனல் இன்டகிரேஷன் முத முதல்ல கொண்டு வந்தது நம்ம ஆச்சாரியால் தான், சங்கரர் தான் கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட சங்கரருடைய வழி நாமெல்லாம் வந்திருக்கிறதுனால அவர் இப்போது கோகுலகிருஷ்ண சர்மா உபன்யாசத்தில் சங்கர விஜயத்தில்
முதல் நாள் ஆரம்பிச்சு வச்சார். அந்த சங்கரர் ராமர் வேற இல்லை, கிருஷ்ணர் வேற இல்லை, அந்த சுரூபத்தில் தான் அவதாரம் பண்ணவர். அந்த சுந்தரகாண்ட பாராயணம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் ஆச்சாரியாவை பற்றியே சங்கர விஜயத்தை சொல்லி நீங்கள் பூர்த்தி பண்ணுற. அதில் என்ன விஷயம் இப்போ சொல்ல வரோம்னா, ஆச்சாரியால் வந்து பஜகோவிந்தம் பஜகோவிந்தம், சாதாரணமாக நம்மள மாதிரி உள்ளவாளுக்கு மோகொண்டும் நிறைய சங்கர ஸ்தோத்திராணி அப்படின்னு நிறைய சின்ன சின்ன ஸ்லோகங்களும் சொல்லியிருக்கார். அதே சமயத்தில் பிரம்மசூத்திர பாஷ்யங்களுக்குலாம் பெரிய பெரிய விஷயங்களும் நிறைய சொல்லியிருக்கார். நாம் அதெல்லாம் கூட போக முடியாட்டால் கூட நம்மள மாதிரி ஆட்கள் சொல்கிறதுக்காக நம்ம ஊர் பக்கத்தில் வந்த திருச்செந்தூருக்கு மோகொண்டு வந்து புஜங்கத்தை சொல்லிட்டு போயிருக்கார். அதனால் நம்ம வந்து சங்கரரை எல்லாரும் பூஜிக்கணும். ஒவ்வொரு ஆத்திரையும் சங்கர ஜெயந்தியை கொண்டாடணும்னு ஆச்சாரியால் நம்ம ஊரில் வச்சு தான் சொன்னார். அந்த சங்கரரோட அவதார தினத்தை தான் இன்றைக்கி நம்ம பாரத பிரதமர் வந்து வேர்ல்டு ஃபிலாசபர் டேன்னு உண்டாக்கியிருக்கார். அதை எல்லார் இடத்துலையும் கொண்டாடிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் அவருக்கு பெரிய இடத்துல கேதார்நாத்தில் ஒரு பெரிய சிலையை ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். காசி வாரணாசியில் அந்த விஸ்வநாதர் கிரணத்தில் வந்து அந்த அகல்யாபாய்க்கும் சங்கரருக்கும் விக்கிரகம் வச்சுருக்கார். இதெல்லாம் எதுக்குன்னா அவரை பெருமைப்படுத்துறதுக்கு அப்படின்னு மாத்திரம் இல்லை. இன்றைக்கி நம்ம பாரத தேசத்தில் நாமெல்லாம் பாரதியான்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரே காரணம் நம்ம ஆச்சாரியால் தான். அதனால் அப்பேற்பட்ட சங்கரரை நம்ம எல்லாரும் தினமுமே பூஜை பண்ணிக்கணும். இதே தெருவில் வாழ்ந்த மகான் என்னுடைய வாத்தியார், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆண்டி வாத்தியார். இந்த சங்கர் அவதார கட்டம்னு ஒரு புஸ்தகத்தை போட்டிருக்கார். ஏன்னா எப்படி ராமர் அவதார கட்டம் கிருஷ்ண அவதார கட்டம் எல்லாரும் வாசிக்கிறோமோ அதுபோல் சங்கர ஜெயந்தி அன்னைக்கு அந்த அவதார கட்டத்தை வாசி ஒவ்வொருத்தரும் ஆத்துல சங்கரை பூஜிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதே சமயத்தில் இந்த கடையத்தில் ஐயாவையர் சங்கர சரஸ்வநாமம் சங்கர பூஜா விதி இதெல்லாம் புஸ்தகமாக நம்ம ஊருக்காராக போட்டிருக்கா. அதனால் திருநெல்வேலி வந்து பல விதத்தில் சங்கரரை கொண்டாடியிருக்கு. அந்த சங்கர ஜெயந்தியை நம்ம எல்லாரும் கொண்டாடணும். நம்ம குரு பாதுகா டெஸ்ட் மூலம் 8 வருஷமாக காலமாக இந்த ஊரில் வேத பாராயணங்கள் பண்ணிட்டுருக்கோம். ஒரு காலத்தில் நம்ம ஊரில் பெரிய வேத வித்வான்கள்லாம் இருந்தவா. அவர் கோகுல சர்மா வந்து காவேரி கரையிலேருந்து இங்கே வந்திருக்கார். தாமிரகரணி கரைக்கும் ஒரு பெரிய பெருமை உண்டு. அதனால் அவர் வந்து பெரிய சாக்தர், நம்ம பாடசாலையில் படித்தவர். அவர் சாக்தர், ஆனால் அவர் அதில் உள்ள உண்மையை இன்றைக்கி சொல்கிற வைதிக மார்க்கமாக நாமெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு உபன்யாசத்தில் ரொம்ப எளிமையாளருக்கு சொல்லிட்டார். ஆனால் சங்கர விஜயன் சொல்கிறதுக்கெலாம் இந்த 2 நாள் போகாது, ஒரு 10 நாள் வேணும். அவர் எவ்வளவு அதை எப்படி நம்மெல்லாம் ஒரு ஆற்றுல போனோம்னா ஒரு சாத்துக்குடியை கொண்டு கொடுத்து அதை தோலை உரிக்கணும், அப்புறம் அதோடய விதையெல்லாம் எடுக்கணும், அதுக்கப்புறம் அதில் உள்ள இதெல்லாம் எடுத்து வாயில் போட்டுப்போம். அதெல்லாம் இல்லாமல் அவர் ஜோராக மிக்சியில் அடித்து ஜூஸ் மாதிரி குடித்து ஒரு லோட்டாவில் தந்துட்டார். அப்படி குடிச்சிருக்கோம். ஆனால் அது காணாது, இன்னும் ஒரு 5 நாள் பண்ணணும். அதனால் அடுத்த வருஷம் இதே போல் இந்த பாராயணத்துக்கு வரும்போது சங்கர விஜயத்தை இன்னும் கொஞ்சம் அவர் எலாபரேட்டாக சொல்லுவார்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு அவரை நம்ம ட்ரஸ்டோட போஷகர் நம்ம ரமேஷ் அண்ணா வந்து கௌரவிப்பா. ராமகிருஷ்ண வாத்தியார் விஜாபனப்படி இந்த ட்ரஸ்ட் மேல்மேலும் வளர்கிறதுக்கு கிரகஸ்தா நீங்கள் எல்லாரும் ரொம்ப பேருதவியாக இருக்கீள். ஏன்னா எல்லாருக்கும் வேதம் படிக்க முடியாது. வேதம் படிக்கிறவாளை போஷிக்கணுங்கிறது நம்மளுடைய சாஸ்திரம், நம்மளுடைய தர்மமும் கூட. அத்தியனம் அத்தியாபனம் தானம் பிரதிகிரகம் யஜனம் யாஜனம் ஷட்கர்மா. அதனால் ஓதுதல் ஓதுவித்தல். அதனால் இந்த ஓதுறவாளை நம்ம கௌரவிக்கணும். வேதம் படித்தவாளை கௌரவித்தாதான் நம்ம கௌரவிக்க முடியும். அதனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அந்தந்த பரம்பரையில் வந்தவா கூட வந்து இது பண்ணியிருக்க அந்த வாசனை இருக்கும். இப்போ நம்ம முன்னாடி உட்காந்துட்டுருக்கார் ஆடிட்டர் ராமகிருஷ்ணய்யர். அவள் அப்பா வந்து பெரிய ஆடிட்டர், அதே சமயத்தில் பெரிய சாம வேதத்தில் பூர்ணமாக அத்தியனம் பண்ணுவா. அவர் மாத்திரம் இல்லை, அவரோட சகோதரர் 3 பேரும் ஆச்சாரியால் வரும்போது 3 பேரும் சேர்ந்து ஒன்று போல வேதம் சொல்லுவாள். ஆச்சார் ரொம்ப ரசிப்பர். ஒரு பெரிய உத்தியோகத்தில் ஆடிட்டராக சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டாக இருந்துட்டும் இப்படி சமகானம் பண்ணுறே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அது மட்டும் இல்லை, அவள் ஆண்களில் பார்த்தேன்னா சாம வேத சம்பந்தமாக உள்ள ஏடுகள் போகிற இருந்தது. இப்போ சமீபத்தில் ஆச்சார் ஆம்பூருக்கு வந்திருக்கும்போது அதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்தா. எதுக்கு சொல்கிறோம்னா நம்ம எல்லாருமே வேத பண்டித வேத இதில் பரம்பரையில் தான் வந்தோம். ஏதோ காலதேசம் ஏதாவது உதிரன் நித்தம் பகுகிருத வேஷம்னு ஏதோ ஒரு இடத்துக்கு உத்தியோகத்துக்கு போனால் கூட அந்த வாசனையாவது விடமாட்டேங்கிறது. அதான் மேலும் மேலும் நம்ம ஊரில் வேத தர்மம் சரியாக இருக்கணும்னு ஆச்சாரியால் பிரார்த்தனை பண்ணி உபசங்காரம் பண்ணுறேன். நம்ம பார்வதி பதயே ஹர மகாதேவா.
ஸ்ரீகுருப்போ நம. ஸ்ரீ குரு பாத்ரா வேத கைங்கரிய ட்ரஸ்ட் திருநெல்வேலி. ஸ்ரீ குரு பாதுகா கைங்கரிய ட்ரஸ்ட் இஸ் பிளீஸ் டு ஆனர் வேத பிரம்மம் டிஎம் கோகுலகிருஷ்ண சர்மா ஃபார் இஸ் பார்ட்டிசிபேஷன் இன் தி சுக்ல யஜுர் வேத சம்பூர்ண ஜடபாராயணம் டிசம்பர் 18th to 27th December 2022 வித் த பிளஸிங் வித் த பெனைன் பிளஸிங் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ் ஸ்ரீ ஜெகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரியாஸ் ட்ரஸ்டீஸ்